வணக்கம், குட் மார்னிங் டு ஆல். இன்று நடக்கும் இந்த நிகழ்ச்சியானது தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமும் விருதுநகர் சிறு மற்றும் குறு தொழில் சங்கம் இணைந்து நடத்துகின்றது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால் தொழில் முனைவோருக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பது என்பதாகும். இதற்காக நம்மிடையே கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறார், மேலும் தணிகவேல் பாண்டியன் அவர்கள் பேச வந்திருக்கிறார். அதுபோக மாவட்ட தொழில் மையத்திலிருந்து அரசு மூலம் பெறக்கூடிய அனைத்து திட்டங்களை பற்றியும் தொழில் முனைவோருக்குரிய கடன் திட்டங்கள் மற்றும் மானியத்தை பற்றி பேசுவதற்காக மாவட்ட தொழில் மைய மேலாளர் அவர்கள் வந்துள்ளார். அனைவரையும் நான் வருக வரவேற்கின்றேன். அனைவரும் கடைசி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைய நிகழ்வு என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற தலைப்புல மிக சிறந்த ஒரு தொழில் முனைவோரா தன்னை மாத்திக்கிட்ட ஒரு மனிதரை பத்தி நான் உங்களை அறிமுகப்படுத்த போறேன். நீங்க சார், உங்க வாய்ஸ் கேட்கல. மிக சிறந்த வல்லுநர். போற இடங்கள்ல எல்லாரும் நம்ம எதை பத்தி பேசுவோம் அப்படின்னா, எல்லாரும் அவங்க வணக்கம் சொல்லி அவங்க நேமத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அவர் என்னன்னா, அவர் பிசினஸ் அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார், பிசினஸ் நோக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதனாலதான் அவர் பேருக்கு முன்னாடி தமிழா சாப்ட்வேர் சொல்யூஷன், தமிழா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் பேருக்கு முன்னாடி கூட அந்த பேரை அடையாளமா வச்சுக்கிட்டு தமிழா கார்த்திக் அப்படின்னு இன்னைக்கு மிக சிறந்த வளம் வருகிறார். ஒரு யங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அவரோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு தான் இருக்கும். பட் ஹஸ் கிவன் ஏ வண்டர்ஃபுல். இன்னைக்கு இந்த தமிழ்நாடு எங்கும், இந்தியா எங்கும், எல்லா இடத்துலையும் பிசினஸ் பண்றாருங்க. இன்னைக்கு எந்த பிசினஸ் யாராவது ஒரு ஐடியா கொடுத்தா அதை இமிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சியான நண்பர். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வகையில என்ன அப்படின்னா, ரொம்ப பிரமாதமா ஸ்டூடெண்ட்ஸ் பத்திலையும் ரொம்ப பிரமாதமா அவர் வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கிற ஒரு மனிதர். அண்ட் அவரை பொறுத்தவரைக்கும் டெக்னாலஜி அவர் கையில இருக்கிற வரைக்கும் அவர் அசைச்சுக்கு ஆளே இல்லைங்க. இந்த டெக்னாலஜியில மிக சிறந்த ஒரு சான்றோட அவருக்கு விளங்கிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட நபர். இன்னைக்கு தொழில் எப்படி சிறந்த முறையில பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் படிக்கிற ஏஜ்லயே நீங்க எப்படி இன்னும் தொழில் முறையெல்லாம் இன்னும் தலை சிறந்து விளங்கலாம், என்னென்ன பயிற்சி எடுத்துக்கலாம், சின்ன வயசுல இருந்து எப்படி வளரலாம் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சொல்லிக்க தர காத்திருக்கிறார். வாருங்கள் கார்த்திக், இட்ஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். கார்த்திக், தேங்க்யூ சார். Thank you, Tanivel Anna, for the wonderful introduction. Thank you, Vidisiya members, for the nice opportunity. இந்த ஒரு வாய்ப்பை நல்கமைக்கு அனைவருக்கும் எனது சார்பாக மனமார்ந்த நன்றிகள். So, dear students, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை இந்த விர்ச்சுவல் மீட்டிங்ல நம்ம பாக்குறதுக்கு. எல்லாருமே உங்களை நான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கூப்பிடுறத விட ஃபியூச்சர் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை முழுதும். எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த படித்தல் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்துல சொல்லணும்னா லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேர்னிங்ல உள்ள ஃபர்ஸ்ட் எழுத்தை ரிமூவ் பண்ணிட்டா என்ன வருது? சேட்ல போடுங்களேன். இந்த லேர்னிங்ல உள்ள ஃபர்ஸ்ட் எழுத்தை ரிமூவ் பண்ணிட்டா என்ன வருது? லேர்னிங். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் நம்ம ஒண்ணு கத்துக்கிறோம் இல்ல சம்பாதிக்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த எந்த ஒரு நொடினாலும், உங்க வாழ்க்கைனாலும் சரி, ஒரு பெரிய தொழிலதிபர் போறதாலும் சரி, யா ஒரு பெரிய மனிதர்கள் யாருனாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சம்பாதிக்கிறாங்க இல்ல கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப நம்ம இவ்வளவு நாள் கத்துக்கிருந்திருக்கோம், இப்ப எப்படி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரெண்டு பாதை இப்ப போகுது. ஒண்ணு வந்து நான் யார்கிட்டயாவது போய் வேலை பார்க்கணுமா, இல்ல நான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுமா அப்படிங்கிறது ரெண்டு பாதை போகுது. இப்ப இதுல முத பாதை என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற பாதையை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேச போறோம். இந்த என்டர்பிரினர்ஷிப் பாதையில நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு 20 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு பெரிய பில்டிங் எல்லாம் வாடகைக்கு எடுத்து ஒரு மிஷின் எல்லாம் போட்டு இப்படி பண்ணாதான் பிசினஸ் பர்சனா அப்படிங்கிறத முதல் உங்க மைண்ட்ல இருந்து எல்லாரும் டெலிட் பண்ணிருக்கு. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்க பேரு வெறுமனே ஒரே ஒரு லேப்டாப், ஒரே ஒரு மொபைல் மட்டும் வச்சுக்கிட்டே வண்டர்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிக்கிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னா, ஹவ் அப்படின்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க. வெறுமனே ஒரு மொபைலோ லேப்டாப்போ மட்டும் இருந்தா கூட அந்த மனிதர் ஒரு தொழிலதிபர் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹவ் அப்படின்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க. வா, சூப்பர். 108 பேர்ல அதுக்குள்ளேயும் 32 பேர் சாட் பாக்ஸ்ல போட்டுட்டீங்க. வண்டர்ஃபுல், சூப்பர். இவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பார்க்கும் போதுல.
சூப்பர். சோ இப்போ நம்ம என்ன இந்த செஷன்ல என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம்னா, நீங்க கேட்ட ஹவ் அப்படிங்கிற கேள்விக்குரிய பதிலுக்கு மேக்ஸிமம் கிடைச்சிரும், அதை நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க அப்படிங்கறதுதான் இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம், அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்ல, அப்படின் தான் நம்ம முன்னேற முடியும். அப்படி அப்ளை பண்றதுக்கான சில மெத்தட்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அந்த மெத்தட்ஸ் எல்லாமே என் வாழ்க்கையில நான் டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆன மெத்தட் மட்டும்தான். எதுவுமே புக்ல படிச்சது மட்டும் இல்லாமல், வேற யாரோ ஒரு ஆள் சொல்றது மட்டும் இல்லாமல், நான் எல்லா வகையிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதை என் வாழ்க்கையில அப்ளை பண்ணி அது மூலமா நான் முன்னேறின சில டெக்னிக்ஸ் மட்டும் தான் சொல்லி தர மாட்டேன். இது வந்து சக்சஸ் ஃபார்முலா, சக்சஸ் சீக்ரெட் அப்படின்னு என்னாலும் சொல்லிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம நீங்க பார்க்க போறோம். சோ ஆண்டர்பிரனர் வார்த்தையை கொஞ்சம் சின்னதா மாத்தணும் அப்படின்னா சோலோ ப்ரோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலோ ப்ரோனர்னா என்ன அப்படின்னா, நான் எப்பயும் சொன்ன மாதிரி ஒரு நபர் ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைலோ மட்டும் வச்சுக்கிட்டு யாரோட வேலை யாரு கீழையும் வேலைக்கு பார்க்காம, யாருக்கும் வேலை கொடுக்காம, அவர் ஒரு ஆளே அந்த பிசினஸ் ஃபுல்லா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா அவரை சோலோ ப்ரோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோலோ ப்ரோனர் ஆக ஒவ்வொரு மாணவர்களாலும் முடியும். இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் போது நான் இன்ஜினியரிங் படித்தேன். ப்ரீ ஃபைனல் இயர்னு சொல்லுவோம்ல, அப்படி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதுல நான் சோலோ ப்ரோனர் ஆனேன். நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், எப்படி சார் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. இப்ப எங்களால முடியுமா? கண்டிப்பா முடியும். நான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான சில டிப்ஸ சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க இந்த 120 ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேருக்கு டிசைனிங் நல்லா பண்ண தெரியும்? மேபி போட்டோஷாப், கோரல்ரா, இல்ல நிறைய ஆன்லைன் டூல் கேன்வா அப்படின்னு டூல்ஸ் இருக்கு. கேன்வா, CANVA, இதெல்லாம் நீங்க டெம்ப்ளேட் அப்படியே இருக்கும், கிளிக் பண்ணி டிசைனிங் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு அது பண்ண தெரியும்? ஓகே, வெரி குட். சக்தி அம்மன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அனுஷா மெசேஜ் பண்ணிருக்காங்க, கார்த்திக் ஆட்டோ கார்ட் போட்டிருக்காரு. ஓகே, சூப்பர். அவரோட ஓன் டிபார்ட்மெண்ட். ஸ்ரீ லக்ஷ்மணன், பாலகணேஷ் ஆட்டோ கார்ட் நல்லா தெரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ கேன் சார். லோகிதா சொல்லியிருக்காங்க. ராமசாமி, சாரி சுதா மேம் சொல்லியிருக்கிறாங்க. கேன்வா தெரியணும் அனுஷா சொல்லியிருக்காங்க. போட்டோஷாப்ல ஃபிளெக்ஸ் டிசைன் பண்ண தெரியணும் குகல்லேந்தி சொல்லியிருக்காங்க. வா, சூப்பர். சோ சார், இந்த டிசைனிங் வந்து ஒரு விளையாட்டுத்தனமா நான் கத்துக்கிட்டது சார். போட்டோ ஆல்பம் டிசைனிங் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்லியிருக்கிறாங்க. தங்க பெருமாள் சொல்லியிருக்கிறாங்க, சூப்பர். சோ நீங்க எல்லாரும் நினைக்கலாம், என்ன சார் இவ்வளவு நாளா போட்டோஷாப் அப்படின்னா நாங்க வந்து ஒரு டிசைனிங் சாப்ட்வேர், இவ்வளவு நாளா சும்மா அப்படியே மீம்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதை வச்சு எப்படி சார் தொழில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதுலே என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேருக்கு அந்த சிம்போசியம்லாம் நடத்தும் போதுல பாத்தீங்க அப்படின்னா, சில ஆன்லைன் டூல்ஸ் இருக்கும், அது மூலமா போட்டோஷாப்ல நாங்க லேர்ன் பண்ணி டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த டிசைன் பண்ண ஆரம்பிச்சதுனால எங்களால என்னால அந்த சூழ்நிலையினால ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்க உங்களுக்கு டிசைனிங் தெரிஞ்சு அப்படின்னா எத்தனையோ பிசினஸ் பீப்புள் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டூரிங் யுவர் கெரியர் இட் செல்ஃப் யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங். இது ஒரு சின்ன டிப்ஸ், ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். எத்தனை பேருக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ண தெரியும் சொல்லுங்களேன் சேட் பாக்ஸ்ல? மீம்ஸ வாசிக்கிறது ஃபார்வர்ட் பண்றது கிடையாது, கிரியேட் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, அது யாரு கிரியேட் பண்ண தெரியும்? மீம்ஸ் கிரியேட் பண்றது நோ வேண்டாம், நம்ம கத்துக்கிடுவோம். கிரியேட் பண்றவங்க மட்டும் எம்சி மட்டும் போடுங்க. பாண்டிகுமார் வண்டர்ஃபுல், விஷ்ணு இருக்காங்க, மேகா இருக்காங்க, மகேஸ்வரன் இருக்காங்க, தங்க பெருமாள் இருக்காங்க, அன்பரசு இருக்காங்க, மாரிமுத்து இருக்காங்க, மகேஷ் இருக்காங்க. உப்பா, இந்த 120 பேர்ல இத்தனை பேர் இருக்கீங்களா அப்படிங்கறது நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஒரு காலேஜ்ல நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பீச் இந்த மாதிரி போயிருந்தேன். போய் பேசிக்கிற முதல்ல அந்த மக்கள் கிட்ட பேசிக்கிட்டேன், இந்த மாதிரி என் பிசினஸ்ல இவ்வளவு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா, ஒரு 7 பிசினஸ் ரன் பண்றேன், தமிழா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டரா இருக்கேன், என் பிசினஸை இப்ப இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு சொன்னாங்க, சார் ஒய்கான் வி ப்ரமோட் யூசிங் மீன்ஸ், என்னால பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை நான் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தேன். ஓகே, இதான் எங்களோட ப்ராடக்ட், நாங்க பேப்பர் பென்னு மேனுஃபேக்சர் பண்ணோம், வேஸ்ட் பேப்பர்ல இருந்து வர்ற பேனா, அந்த பேனா கீழே விதை இருக்கும், அந்த விதைய பேனா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நட்டு வச்சுட்டாங்கன்னா அது செடியா முளைச்சு வந்துடும், இதான் எங்க ப்ராடக்ட், தமிழா ப்ராடக்ட் அப்படிங்கிற பிசினஸ் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பண்ணி ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 மீம்ஸ் போட்டு கொடுத்தாரு. அது வரைக்கும் எங்க பிசினஸ் இருந்ததை விட அதுக்கப்புறம் அந்த மீம்ஸ் மூலமா நடந்த ப்ரொமோஷன் எக்கச்சப்பா இருந்துச்சு. அப்ப என்ன மாதிரி எவ்வளவோ பிசினஸ் பண்றவங்க
அவங்க பிசினஸ் எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு சார் நான் ஒரு பிசினஸ் வச்சிருக்கிறேன், ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறேன், உங்க கம்பெனியோட மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவா நான் மீம்ஸ் கிரியேட் பண்ணி அதை நான் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணி அது மூலமா பிசினஸ் வாங்கி தந்தா எனக்கு என்ன ஷேர் தருவீங்க சார்னு கேளுங்க. என்ன என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டா நீங்க ஸ்டாஃப், நீங்க அவர்கிட்ட வேலைக்கு போறீங்க, என்ன ஷேர் தருவீங்க சார் இந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு இன்வெஸ்டர் மாதிரி, நீங்க ஒரு பிசினஸ் பர்சன் மாதிரி. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எஸ் இன் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு முதலீடு பண்ணி ஒரு ஐடியா யோசிச்சு ஒரு ரெண்டுக்கு இடத்தை எடுத்து பத்து பேர்த்த வேலைக்கு குடுத்து அப்படி பண்ணாதான் பிசினஸ் பர்சன் கிடையாது. உட்கார்ந்ததுல இருந்து உங்களோட ஐடியாவை மாத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்காக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வேற என்ன டீடைல்ஸ் நீங்க பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிறைய நேரங்கள்ல நம்ம பிளான் பண்ணி ஒரு கோல் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். இந்த டார்கெட் இந்த அச்சீவ்மெண்ட் நான் பண்ணணும்னா நான் முதல் ஒரு பிளான் போடுறேன். இன்கேஸ் அந்த பிளான் ஏதாவது சொதப்பிருச்சுன்னா நான் அந்த அச்சீவ்மெண்ட் விட்டு பின்வாங்கிட கூடாது, இன்னொரு பிளான் போட்டாகணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பார். நம்மளும் சரி அப்படின்னு இன்னொரு பிளான் வச்சிருப்போம். ஓகே, அந்த பிளான் பியும் தோத்துருச்சு அப்படின்னா நான் இன்னொரு பிளானுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவீங்க. இப்ப என்ன ஆகும், என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்க பிளான் போட்டுட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு பிளான்ல உங்க கோல ரீச் ஆயிருவீங்க. வெரி குட், ஒருமே பிரச்சனையே கிடையாது. இந்த கான்செப்டை பார்க்கும் போதுல ஒரு ப்ராப்ளம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா வழக்கமா சொல்லுவாங்க, இஃப் பிளான் ஏ டசன்ட் ஒர்க் தேர் ஆர் 24 மோர் ஆல்பாபட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஏ இல்லையா, ஏ பிளான் தூக்கி போடுங்க, அடுத்து பி பிளான் ஆரம்பிங்க, பி பிளான் பியும் ஒர்க் அவுட் ஆகலையா, ஓகே பி போட்டுருங்க, சி ஆரம்பிங்க இப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டார்கெட்டை ஒன்ன வச்சுட்டு நீங்க எக்கச்சக்க பிளான் போட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்களே அதை கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க பிளான் ஏ போட்டது நீங்க தான் அப்படித்தானே, உங்க பிளான் மேல நீங்களே ட்ரஸ்ட் வைக்கல அப்படின்னா அந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இதை நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சாகணும். நீங்க உங்க பிளான் ஏ மேல பிலீவ் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். ஓகே இந்த இப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் தான் பிளான் போட்டேன், இந்த பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு 100% நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்சுட்டு சார் அப்படி நடக்காம போச்சுன்னா என்ன சார் பண்ண அப்படின்னு கண்டிப்பா எல்லாரும் மனசுல ஒரு கேள்விக்குறி இருக்கும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னே, நீங்க இங்க இருந்து உங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு கார்ல போகணும்னு முடிவெடுக்கிறீங்க, பாதி தூரம் டிராவல் பண்றீங்க, நீங்களும் உங்க டிரைவரும் போனது, கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் உங்க கார்ல வந்து பெட்ரோல் இல்ல, உங்ககிட்ட கையில காசு இல்ல, என்ன பண்ணுவீங்க? கார் நின்றுச்சு பெட்ரோல் இல்லாம, உங்க கையில காசு இல்ல, என்ன பண்ணுவீங்க? சாட் பாக்ஸ்ல போடலாம். சென்னை வரைக்கும் நடந்தே பெற முடியுமா? பிராக்டிக்கல் சொல்யூஷனா, ஆஸ்கிங் ஹெல்ப் டு ஃப்ரெண்ட். ஓகே ஓகே, உங்க கார் அங்கே விட்டுட்டு போயிடலாமா? கனெக்ட் அனதர் வெஹிக்கிள், ஹெல்ப் ஆல்டர்னேட்டிவ். அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். தங்க பெருமாள், என்னதான காசு இருக்குல்ல, டிரைவர்ட்ட இருக்கான்னு கேட்டு டிரைவர்ட்ட வந்து வாங்கி போட்டுருவேன் சார், குட் ஐடியா. சோ நம்ம கையில காசு இல்லாம இருக்கான், ஆன்லைன் டிரான்சாக்சன். சந்தான கிருஷ்ணன் ஒண்டர்ஃபுல்லா சொல்லிட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பார்ப்போம். ஏன் இந்த பிளான்ல நான் போற பிளான் சக்சீட் ஆகுதுக்கு, என்னோட டார்கெட் அந்த ஊருக்கு போறது, அந்த ஊருக்கு போறதான் என் டார்கெட் வச்சுட்டேன். இந்த பிளான்ல போறேன், எந்த பிளான்ல போறேன், கார்ல போறேன், அதுல ஏதோ இடர்பாடுகள் வருது அப்படின்னா நான் பெட்ரோல் போடுறேன், அந்த பிளான்ல ஒரு சப் பிளான் போட்டு கொண்டு போறேன். இதே மாதிரி என் கார் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்றேன், காரை தூக்கி போட்டா போவேன், காரை அங்கிருந்து பஞ்சர் பார்த்துட்டு போவேன், கரெக்டா? அப்ப நம்ம அந்த பிளானை மட்டும் எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா, ஒரு கோலுக்கு ஒரே ஒரு பிளான் போடுங்க. அந்த பிளான்ல உங்களுக்கு ஏதாவது இடர்பாடு வந்துச்சு அப்படின்னா பிளான் ஏ ஒன் போடுங்க, பிளான் பிக்கு போகாதீங்க. பிளான் இப்ப இவ்வளவு இந்த ஏல இங்க இருந்து இந்த இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, அந்த டிஸ்டர்பன்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக ஏ ஒன் அப்படின்னு ஒண்ணு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏ டூ, இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா
அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல அப்படின்னா டைரக்டா நீங்க கோலை ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கிற ஒரு பிளானை சப்போர்ட் பண்றதுக்கு சப் பிளான்ஸ் போட்டுட்டே போனீங்கன்னா மட்டும்தான் உங்க கோல் உங்க பிசினஸ் எஃபெக்டிவா ரீச் ஆகும். ஸோ இந்த பிசினஸ் பிளானிங் அப்படிங்கிற ஐடியாவோட ஒரு பர்சன் வந்து இருந்தார், ஒரு அரசர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போகும்போதுல அவங்க படை வீரர்கள் எல்லாத்தையும் சொல்றாரு, டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த நாட்டுக்குள்ள இப்ப உள்ள வந்துட்டோம், உள்ள வந்தனமே நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க நீங்க வந்த படகு எல்லாத்தையும் உடச்சு போட்டுருங்க, நமக்கு திரும்பி போறதுக்கு எந்த படகும் இல்லாத அளவுக்கு எல்லா படையும் நீங்க உடச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா பீப்புளும் அவங்க படை வீரர்கள் படை தலைவர் எல்லாருமே அவ்வளவு ஷாக்கிங்க பாத்துக்கிருக்காங்க, என்ன என்ன பண்ணா நம்ம எப்படி திரும்பி போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மன்னர் சொன்ன ஒரே வார்த்தை, நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இதே ஒரே பிளான் தான், நம்ம இந்த எதிரி நாட்டை கைப்பற்றணும், கைப்பற்றி அவங்க படகு எடுத்து நம்ம நம்ம நாட்டுக்கு போனோம் அப்படின்னு ஒரு பிளான் மேல டார்கெட் வச்சாரு. அவ்வளவு சக்சீட் ஆக முடிஞ்சு. இந்த கான்செப்டோட பேரு பர்ன் த போட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இந்த பிளான பத்தி நம்ம யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் பர்சன் ஆகணும்னா எனக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தகுதி நான் ரொம்ப எதிர்பார்க்கறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வந்து ஒரு கேரக்டர் ஹையர் பண்ணணும். நீங்க வந்து ஒரு தொழிலாளராக இருக்கீங்க, இருக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஹையர் அப்படின்னா வாடகை எடுக்கிறது மட்டும் கிடையாது, வேலைக்கு ஆள் வைக்கிறது, இவங்களை மாதிரியான ஒரு ஒரு கேரக்டரை நம்ம வேலைக்கு எடுக்கணும். அவங்க ஒரு மனிதர்களை மட்டும் கிடையாது, கேரக்டர் அவங்களோட குவாலிட்டிஸை பார்த்து நம்ம எடுக்கிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி ஒரு ஆண்டர்பிரனர்ஸுக்கு ரொம்ப வேணும். வாழ்க்கையிலே மிகப்பெரிய ரிஸ்க் எது அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்லக்கூடியது, ரிஸ்கே எடுக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பிக்கஸ்ட் ரிஸ்க் இஸ் நாட் டேக்கிங் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம அந்த ரிஸ்கை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான நேரத்துல எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ரிஸ்கை எடுத்தா மட்டும்தான் நம்மளால கண்டிப்பா சக்சீட் ஆக முடியும். ஸோ ரிஸ்க் எப்ப எடுப்போம் அப்படின்னா அந்த டிசிஷனை மேக் பண்ண முதல்ல. அப்ப நம்ம ஒரு பெரிய டிசிஷன் மேக்கரா நம்ம இருக்கணும். மேபி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளால எப்படி டிசிஷன் எடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன கேட்டாரு, கார்த்திக் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பிசினஸ் பிளான் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கிறேன், பட் இது வந்து எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஒரு ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்கிறாருன்னா, என்னோட ஒப்பீனியன் நான் கொடுப்பேன், இதே மாதிரி அஞ்சாறு பேர்கிட்ட அவர் ஒப்பீனியன் வாங்கலாம், பட் டிசிஷன் யார் எடுக்கணும், அவர் பிசினஸ்க்கு அவர் தான் எடுக்கணும். அப்படின்னாதான் அவர் அதோட ஃபுல் பொறுப்பு எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம எப்பயுமே டிசிஷன் மேக்கரா இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்யர்மெண்ட் அந்த குவாலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒன்னா பாத்துக்கிட்டு இருங்க. இந்த மூணு இந்த ஒவ்வொரு குவாலிட்டி நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பேசிக் லெவல்ல உங்க கேரக்டர்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரி பண்ணவே வேண்டலாம், கண்டிப்பான முறையில உங்களால பிசினஸ் பர்சன் ஆயிட முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கேட்கிறேனே, நீங்க எப்படி டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒரு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, சூப்பரா கவிதை எழுதுவார். அவரும் கவிஞர் வைரமுத்துவும் ஒரு கவிதை போட்டிக்கு போறாங்க, கவிதை போட்டியோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. உங்ககிட்ட நான் கேட்கிறேனே, இந்த ரெண்டு பேர்ல யாரு அந்த போட்டியில வெற்றி பெறுவா? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அண்ட் கவிஞர் வைரமுத்து. ரொம்ப யோசிக்கிறீங்களோ, என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க நிறைய பேரு, ராஜா ஆதித்தன் கவிஞர் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் இன்னும் வேற யார் என்ன சொல்றாங்க பாப்போம். ரொம்ப டஃப் க்வெஸ்சன்ஸ் சிவ சண்முகம் சொல்லியிருக்காரு, நந்தகுமார். நந்தகுமாருக்கு எல்லாரும் ஒரு நல்ல கிளாப் பண்ணலாம். யாரு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த இடத்துல நான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா யாருக்கு ரெண்டு பேர் கவிதை என்கிட்ட கொடுங்க சார், யாரு கவிதை நல்லா இருக்குன்னு பாத்துட்டு நான் டிசிஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நந்தகுமார் சொன்னாங்க. புரியுதா? நம்ம எல்லாரும் உங்க ஃப்ரெண்டு இல்ல வைரமுத்து அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம், டிசிஷன் எடுத்துட்டோம். பட் நம்ம டிசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல கவிதைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு
இந்த கவிதை நல்லா இருக்கா அப்படின்னா ரெண்டு கவிதையை பார்த்துதான் நான் ஜட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற டிசிஷன் நம்மளால எடுக்க முடியுதா அப்படிங்கறத யோசிக்க பாருங்க. வண்டர்ஃபுல் மணிகண்டன் ஜீவிதா, நான் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பர்சனை நீங்க கிளாப் பண்றீங்க, அவரை என்கரேஜ் பண்றீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன டாஸ்க், இப்ப உங்களோட ரியாக்ஷன்ல கிளாப் சிம்பிள் இருக்கும், அந்த கிளாப் சிம்பிளை வச்சு நீங்க நந்தகுமாருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். எல்லாருமே கரெக்டா ஆன்சர் சொன்னதுக்கு ரியாக்ஷனை கிளிக் பண்ணி அதுல கிளாப் சிம்பிள் இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல போட்டீங்க. ஓகே, வெரி குட் அனிஷா, வெரி குட் ராகுல், வெரி குட் சூப்பர் வண்டர்ஃபுல். ஸோ வேற என்ன ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வெளியிருந்து யாரோ ஒரு ஆள் சார் நீங்க நல்லா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, நீங்க நல்லா பேசுவீங்க, நீங்க நல்லா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க இப்படின்னு வேற யாரோ வெளியிருந்து மோட்டிவேஷன் பண்ணிடவே கூடாது. அவருக்கு அவர் தான் செல்ஃப் மோட்டிவேட்டரா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான், அப்படி இருக்கிற ஒரு குவாலிட்டி இருக்கிற பர்சனால மட்டும்தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சன் ஆக முடியும். ஐயோ நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு யாராவது வெளியிருந்து ஒரு 5 நிமிஷம் பேசினா நல்லா என்கரேஜா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு எப்பயுமே நினைவே கூடாது. We should always get self-motivated. Clapping ரொம்ப அதிகமா கொடுத்துட்டு இருக்கீங்க, போதும், வண்டர்ஃபுல். அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணியாச்சு. இப்ப வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கண்டென்ட். நம்ம விருதுநகரை சார்ந்த இதயம் முத்தண்ணாச்சி அவருங்க அடிக்கடி சொல்றது, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய 86,400 நொடிகள், ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய 86,400 நொடிகளை நீ எப்படி மேனேஜ் பண்ண தெரியுதையோ அப்போதான் உங்களோட லைஃப் சக்சஸ் தோடியாச்சு நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 86,400 நொடிகள் இருக்கு, வெறும் 24 நேரம் கிடையாது, 86,400 நொடிகள் இருக்கு. அந்த நொடிகளையும் உன்னால எப்படி மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிறத வச்சுதான் உங்களை வந்து ஒரு பெரிய வளரும் தொழிலதிபர்களா நீங்க உங்களை முடிவெடுத்துக்கலாம். சார் நான் ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் பிசினஸ் பண்ண போறேன், அப்ப 4.5 வருஷம் கழிச்சு நான் யோசிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் 4.5x86,400 வினாடிகள் நீங்க அவ்வளோ அந்த வருஷத்துல எல்லா வினாடிகளையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இருந்து அதுக்கான முடிவுகள் எடுக்கணும். நீங்க என்ன பேஷன்ல உங்களுக்கு இருக்கீங்களோ, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, அதை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகளை இப்பவே நீங்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால உங்க டயத்தை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். நம்ம முத்தனாச்சி சொன்ன ஒரு வார்த்தை மணிகண்டன் போட்டிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள், தேடினால் தேடாததும் கிடைக்கும், வண்டர்ஃபுல். சோ அடுத்து ரொம்ப முக்கியமான கடைசி ரெக்கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீல் வித் ஃபெயிலியர். எப்பயுமே தொழில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒண்ணு சம்பாதிக்கிறோம் இல்லைன்னா கத்துக்கிறோம், இவ்வளவுதான். நான் முதல்ல சொன்ன அதே லேர்னிங் ஆர் ஏர்னிங் அப்படிதான். இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற வார்த்தையே பிசினஸ்ல கிடையாது, லாஸ் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது, எனக்கு வந்து இவ்வளவு நட்டம் ஆயிருச்சு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னா, இனிமேல இந்த நட்டம் எனக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற என்ன பண்ண அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கணும். ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், ஒரு 6 இயர்ஸ் பேக் என்னோட ஸ்டார்டிங்ல டிராவல் ஏஜென்சி பண்ணிக்கிறதா இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாஃப் வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடும் போதில், சென்னை டு டெல்லி ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுக்கு பதில் டெல்லி டு சென்னை போட்டாங்க. அது நான் ரீஃபண்டபிள் ஃப்ளைட் டிக்கெட். அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ண முடியாது, அமௌண்ட்டு போச்சு 12,000 ரூபா அந்த ஒரு டிக்கெட்டோட ரேட்டு. ஸோ இந்த சூழ்நிலையை எனக்கு இந்த 12,000 ரூபா நான் லாஸ்ன்னு நினைக்கிறத விட, ஓகே இப்படி நம்ம தப்பா போட்டோம்னா, இந்த ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம மாற்றி போட்டோம்னா நமக்கு 12,000 ரூபா போகுது அப்படிங்கிறத கத்துக்கிட்டு, இனிமேல் எப்பயுமே டிக்கெட் போடும் போதுல என் ஸ்டாஃபுக்கு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும், ஓகே போனோட்டம் இந்த 12,000 ரூபா நம்மகிட்ட இருந்து போச்சு, இனிமேல் போகாம இருக்குன்னா நம்ம இதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்சியஸ் அவங்களுக்கு வரும். அது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் தான் வந்துச்சு. அப்ப அதை நம்ம லாஸ்னே சொல்லக்கூடாது, அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படிங்கிறத நினைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் விச் வீ நீட் டு திங்க். இன்னொன்று முக்கியமாக, ஒரு புது ஸ்டார்ட்அப் மாடல், ஸ்டார்ட்அப் அப்படின்னா புது பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வேற ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஒடி பண்ண வேண்டாம். ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு வாக்கியங்களை நம்ம மறந்துடவே கூடாது. டோன்ட் எவர் ஓவர் எஸ்டிமேட் யுவர் ப்ராஃபிட், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் காஸ்ட். எனக்கு நான் இவ்வளோ சம்பாதிச்சிருவேன், இவ்வளோ எனக்கு வந்துடும், இவ்வளோ எனக்கு டர்ன் ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அளவுக்கு மீறி ப்ராஃபிட்டை நினைச்சிடவும் கூடாது. ரொம்ப இவ்வளோதானே செலவு, இவ்வளோதானே இவ்வளோதானே கரண்ட்
இன்டர்நெட் இவ்வளவு தானே அப்படின்னு செலவை சின்னதாகவும் நினைச்சிட கூடாது. இதுதான் பெரிய மிஸ்டேக். நிறைய கம்பெனி புதுசா ஸ்டார்ட் பண்ற மக்கள் பண்ணாம விட்டுற ஒரு பெரிய இன்சிடென்ட். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும். இதை டேக் கேர் பண்ணீங்கன்னா தான் உங்களால அது ஈஸியா அதை சக்சீட் பண்ண முடியும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட். எப்பயுமே ஒரு பெரிய பிசினஸ் பர்சன் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப தேவையான ஒரு ஸ்கில் நான் ரெக்கமெண்ட் சொல்லிட்டேன். ஸ்கில் ஒரு திறமை என்ன வேணும்னு பாத்தீங்க அப்படின்னா மாத்தி யோசிக்கிறது, கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, வித்தியாசமா யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி. இங்க இருக்க டீம்ல எப்படி எல்லாருமே கிரியேட்டிவா திங்க் பண்றீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு உங்களுக்கு சில கேம் நான் வச்சிருக்கிறேன். ஆர் வி ஆல் ரெடி டு பிளே? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சேட் பாக்ஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இதுல இருக்கிற நம்பர்ஸ் ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணலாம். அந்த நம்பர்ல இப்ப இது செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 2200 டைப் பண்ணணும். இது செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 4400 கொடுக்கணும். யாராவது ஒரு ஆள் கொடுங்க, நம்ம ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுவோம். தென் வில் ப்ரொசீட். ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்குறான்னு பார்ப்போம். இப்ப இந்த நம்பர் செலக்ட் பண்ணீங்கன்னா 200 அப்படின்னு செலக்ட் பண்ணணும். யாராவது ஒரு ஆள் நம்பர் சேட் போடுங்க, சேட்ல போடுங்க. 100, 400, 500 ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. போதும், இதோட போதும். நம்ம ஒண்ணு போவோம். 100. எஸ். ஸோ 100 ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணாங்க. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நீங்க யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா மார்க் உங்களுக்கு இங்கே போகும். நான் கரெக்டா சொன்னேன்னா எனக்கு இங்க தமிழா கார்த்திக் டிகேன்னு போட்டிருக்கேன், இந்த இடத்துக்கு மார்க் வந்துடும். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சரே வெளியே வந்துருச்சு, அதனால இது டிரா. இது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரு ட்ரையலா நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பை நம்ம இன்னொரு வகையில பிரேக்னு சொல்லலாம். அதனால இந்த வார்த்தையை நம்ம டீ பிரேக்னு வாசிக்கலாம். இது வந்து ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், வித்தியாசமா யோசிக்கிறது. அண்ட் செகண்ட் சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 to 5 கொடுத்துருந்தாங்க. இது என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இது க்வெஸ்சன், இவ்வளவுதான் க்வெஸ்சன். இது கார்த்திக் என்ன புரியல அப்படின்னா அன்ஹாப்பி அஜய் பாதி கரெக்ட். கார்த்திக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டீ பிரேக் அப்படிங்கிறது எப்படி ஆன்சரா வந்துச்சு அப்படின்னா அந்த டீ அப்படிங்கிறதுக்கு இடையில கொஞ்சம் பிரேக், கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால அந்த டீய டீ பிரேக்னு வாசிக்கலாம். அன்ஹாப்பி அப்படிங்கிறது 50% கரெக்ட். இதுல இன்னும் கொஞ்சம் நாட் ஹாப்பி தப்பு, இன்னும் கொஞ்சம் வேற யோசிங்க. இது மேபி உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க மிஸ் பண்ண முதல்ல அவங்க உங்க கூட இல்லாத முதல்ல இந்த மெசேஜ் நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம். அவங்க அப்படிங்கறத ஆங்கிலத்துல என்ன வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணிடலாம். நான் ஹாப்பி கிடையாது, அன்ஹாப்பி அப்படிங்கிறது கரெக்ட். அதுல ஒரு சின்ன வேர்டு மட்டும் சேர்க்கணும் நம்ம. அன்ஹாப்பி அப்படிங்கிறது ஓரளவு பாதி கரெக்ட். உங்களுக்கு இன்னும் ஒரு 5 seconds கொடுக்குறேன். ஓகே, தி ஆன்சர் இஸ் unhappy without you. அதுல யூ இல்ல, இல்ல அன்ஹாப்பி இல்ல இன்ஹாப்பி மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். யூ இல்ல, அன்ஹாப்பி வித்தவுட் யூ. நீங்க இல்லாம நான் ஹாப்பியா இல்ல அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டா அனுப்பலாம், என் ஹாப்பி, ஏன்னா அதுல யூ இல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மார்க் வந்து நான் எனக்கு எடுத்துக்கிறேன், 500 mark. நவ் வேற என்ன நம்பர் செலக்ட் பண்ணியிருந்தீங்க? நெக்ஸ்ட் ஏதாவது நம்பர் சாட்ல போடுங்க. ஒரே ஒரு நம்பர், யாராவது ஒரு ஆள் மட்டும். 3300. ஓகே, கோகிலா, இதை எப்படி வித்தியாசமா யோசிக்கலாம், எப்படி வாசிக்கலாம்? வாவ், கோகிலா டிபி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க. 1 to 1 ஓரளவு, ஓரளவு கரெக்ட். இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ஒன் டு ஒன் கிடையாது, இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிங்க. 1-2 hours. சண்முகசேகருக்கு எல்லாரும் ஒரு நல்ல கிளாப். சண்முகசேகர் இந்த கரெக்ட் ஆன்சர் கரெக்டா சொன்னதுனால இந்த பாயிண்ட் வந்து ஸ்டூடெண்ட் சைடு போயிருது. 2-in-1 அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நம்பர் 2 இருக்கு, அதனால 2-in-1 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சண்முகசேகர் வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வேற யாராவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுங்க. எப்படி நீங்க வித்தியாசமா கிரியேட்டிவா யோசிக்கிறீங்களோ அப்பதான் உங்களோட கிரியேட்டிவ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு வித்தியாசமா யோசிக்கிற ஒரு நபரால மட்டும்தான் ஒரு தொழிலதிபர் ஆக முடியும். நெக்ஸ்ட் நம்பர் யாரு செலக்ட் பண்றான்னு பார்ப்போம். 4-300. ஓகே,
3S, 13S in the USF. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா 24 H in a D அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 24 hours in a day அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். 13S in the USF அப்படின்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அந்த கடைசியில இருக்க F வந்து நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன், ஃபிளாக். கடைசியில இருக்க F வந்து ஃபிளாக். நான் தமிழ்ல சொல்ற, நீங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க முடியாம பார்ப்போம். 13 கோடுகள் இருக்கும். வா, வண்டர்ஃபுல் அஜய், கிளாப் ஃபார் யூ அஜய், கிளாப். சபாஸ், எல்லாருமே சபாஸ் அஜய் போடுங்க சாட் பாக்ஸ்ல. 13 ஸ்ட்ரைப்ஸ், கோடுகள் இருக்கும். அந்த ஆன்சர் கரெக்டா சொன்னவரை என்கரேஜ் பண்றதுக்கு சபாஸ் அப்படின்னு சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். சபாஸ், தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிவன். சூப்பர். சோ நம்ம இப்ப கான்செப்டுக்கு வருவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்த நியூ ஸ்டார்ட் அப் மாடல்ல நான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க. ஒரு கஸ்டமரை டிஸ்கவர் பண்ணணும், யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பிசினஸ் பண்ணா நம்ம சக்சீட் பண்ணலாம் அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு அவங்கள்ட்ட நம்ம வேலிடேட் பண்ணுவோம். ரெண்டாவது மாடல் என்ன அப்படின்னா, வேலிடேட் பண்றோம். வேலிடேட் பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த மாடலுக்கு போலாம். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் பியூர் பியூர்னா திரும்பி வாங்க அப்படின்னு இருக்கும். திரும்பி வந்து மறுபடியும் கஸ்டமரை நம்ம டிஸ்கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்கவர் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டே இருக்கணும். அது இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்க இப்போ பிசினஸ் பண்ண முடிவு எடுத்துட்டீங்கன்னா என்ன பிசினஸ் பண்ணணுங்கிறத ஒவ்வொன்றா வேலிடேட் பண்ணணும். நான் இன்னைக்கு மட்டுமே சோலோ ப்ரோனருக்கு ரெண்டு ஐடியா கொடுத்துருந்தேன். ஒன்று டிசைனர் ஆகிறதுக்கு, இன்னொன்று ஒரு மீம்ஸ் டெவலப்பர் ஆகிறதுக்கு. இல்லை அப்படின்னா எக்கச்சக்க பிளாட்ஃபார்ம் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க, ஒரு பாலிடெக்னிக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எங்களை மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கிற எக்கச்சக்க பேர் வீட்டில் உட்காந்து நீங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணீங்கன்னா, வி ஆர் ரெடி டு பே யூ மினிமம் 10,000. ஒரு ஆப் டெவலப் பண்றது சேலரி கிடையாது. நீ ஒரு 4 நாள்ல ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடுத்தா கூட 4 நாள்ல 10,000 சம்பாதிச்சிடலாம். இஃப் யூ ஆர் சிஎஸ்சி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்பர். சார், நான் இன்னொரு கம்பெனிக்குள்ள யார்கிட்ட போய் எப்படி தேடுறது, உங்களை மாதிரி ஆளுகளை நான் எப்படி போய் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கச்சக்க வெப்சைட் இருக்கு. அதுல சில வெப்சைட் உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன். அந்த வெப்சைட்ல போய் உங்களை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் கூகுள்ல போய் ஃப்ரீலான்சர் அப்படின்னு டைப் பண்ணிருக்கேன். இந்த வார்த்தையை சாட்லயே போடுறேன், ஃப்ரீலான்சர். இந்த வெப்சைட்ல போயிட்டு ஹையர் ஃப்ரீலான்சர் அண்ட் ஃபைன் ஃப்ரீலான்சர் இருக்கும். இதுல போயிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் அண்ட் நாலேஜை மட்டும் அதுல அப்லோட் பண்ணுங்க. அதுல ஆட் பண்ணுங்க, உங்க ரெசியூம் அதுல போடுங்க. இன்னையில இருந்தே உங்களுக்கு உடனே ஜாப் கொடுக்கறதுக்கு அங்க ஆள் ரெடியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் நேம் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல நான் போடுறேன். ஸோ இதுல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ அதை அதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க எடிட் பண்ணலாம். அண்ட் கேலக்சி 7J7 Core, அதை உங்க பேர் என்னன்னு போடுங்க சாட்ல, நான் ஆன்சர் பண்றேன் உங்களுக்கு. அவர் என்ன கேலக்சி என்ன கேட்டுக்காருன்னா, வெப் டிசைனிங் படிக்கலாமா சார்? கண்டிப்பா படிக்கலாம். படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாரம் போதும் வெப்சைட் டெவலப்மெண்ட் படிக்கிறதுக்கு. எக்கச்சக்க ஆன்லைன் கோர்சஸ் உட்காந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா, அதே ஃப்ரீலான்சர் வெப்சைட்ல நீங்க ஈஸியா என்னால வெப்சைட் டெவலப் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் கேட்கலாம். அவங்க, சார் எங்களுக்கு வந்து $100 பண்ணி கொடுக்க முடியுமா? இல்ல சார், இன்னொருத்தர் கேட்பாரு, இல்ல சார் என்னால $80 பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு நீங்களே அவருக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் அண்ட் நாலேஜ் SNK அதை வந்து ஈஸியா மணியா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இப்ப படிக்கும் போதுல அதுக்கு தேவையான சில ஸ்கில்ஸை தேடி போய் படிக்க ஆரம்பிங்க. எது ஆட்டோ கார்ட் பிசினஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவு பிசினஸ் பீப்புளுக்கு ஆட்டோ கார்ட் டிசைனர் தேவைப்படுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்தே வேலை பார்க்குற மாதிரி தேவைப்படுறாங்க. நீங்க ஏன் இப்ப இருந்தே அதை ஆரம்பிக்க கூடாது? இப்ப போய் நீங்க ஒரு கம்பெனில போய் பேசுனீங்கன்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, படிச்சுக்கிறீங்க, எப்படிப்பா பண்ணிக்கிறவன் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நீங்க உங்கள்ட்ட என்ன பதில் சொல்லலாம்? உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கதான் செய்வாங்க. என்ன கேட்பாங்க? உனக்கு என்ன பதில் சொல்லணும்? நீங்க அவங்கள்ட்ட ஒரு யாராவது ஒரு வேலை எக்ஸாம்பிள் கொடுங்களேன். சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆன்லைன் கோர்ஸ் ஃப்ரீயா நிறைய படிக்கலாம் கார்த்திக். யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய கோர்சஸ் இருக்கு. ஒருத்தர் உங்களை பார்த்து கேக்குறாரு, இப்ப போய் நீங்க
உங்க பிசினஸ்க்கு நான் இந்த டிசைனிங் பண்ணி தரேன் சார், இந்த வெப்சைட் டெவலப் பண்ணி தரேன் சார், யார்ட்டையா போய் பேசுறீங்க? அவங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலே உனக்கு என்னப்பா தெரியும், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ற அப்படின்னு கேட்டானா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான் வேணும்னு சொல்றாங்க, நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என் நாலேஜ் இருக்கு சார், எனக்கு கொடுங்க சார் கேட்டா விட மாட்டாங்க. சாம்பிள் ஒர்க்ஸ், அந்த சாம்பிள் ஒர்க் தான் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல என்ன சொன்ன என்ன செஞ்சேன் அப்படிங்கறத சொல்றேன். எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நல்லா ஒரு செட்டில் ஃபேமிலியா இருந்தா கூட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனேன். போய் சார் எனக்கு வந்து வேர்டு பெயிண்ட் பிபிடி இதெல்லாம் பண்றதுக்கு தெரியும், ஆனா இந்த சி ப்ரோக்ராமிங் ஏதோ ஒன்று புதுசா சொல்றாங்க. இப்போ ஒரு நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல சொல்றாங்க, எனக்கு அது தெரியாது, உங்க கோச்சிங் சென்டர்ல சொல்லி கொடுத்ததா கேள்விப்பட்டேன். நான் டெய்லி ஈவினிங் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தர்றேன், இங்க இருக்க டீச்சர்ஸ் அந்த சி ப்ரோக்ராமிங் எனக்கு சொல்லித்தர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி பேசினேன். அவர் யோசிச்சே பார்க்கல, டக்குன்னு ஓகே சொல்லிட்டார். அண்ட் அதே கம்பெனில நான் எயித்து படிக்கும் போதுலே டூரிங் அந்த எவ்ரி மந்த் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் லீவ் வரும் பாத்தீங்களா, அந்த லீவ்ல அந்த கடையில் அந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டர்ல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அங்க ஆரம்பிச்சிச்சு என்னோட சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஒரு கனவு. ஸோ இப்ப நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு வெப்சைட் டெவலப்பர் வச்சிருக்கோம், ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், நிறைய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் மூலமா பிசினஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் நான் பண்ண அந்த ரிஸ்க் தான். ஸோ இப்ப நீங்க அப்ரண்டிஸா நிறைய கம்பெனிஸ்ல போய் கேளுங்க சார், நான் நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்க வேணாம் சார், நான் உங்களுக்கு இதை தர்றேன், எனக்கு இந்த கான்செப்ட் தெரியாது, உங்க ஸ்டாஃப் எனக்கு சொல்லித்தர சொல்லுங்க, எனக்கு வெப்சைட் வச்சுனீங்களா இது வரைக்கும் தெரியும், இதுக்கு மேல எனக்கு தெரியாது, இது வரைக்கும் உங்களுக்கு நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் சார், நீங்க எனக்கு காசே தர வேணாம் சார், ஆனா எனக்கு இது பதில் இதை மட்டும் சொல்லித்தாங்க சார், நீ யார்ட்டையா போய் கேளுங்க, மறுக்காம உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி யாராவது நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னா மட்டும் சாட் பாக்ஸ்ல எஸ்என் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், எத்தனை பேர் போட்டிருக்கீங்க யாரு அப்படின்னு பேரை வாசிக்க மாட்டேன், இது நான் பிடிச்சிருக்கு கண்டிப்பா நான் எங்கேயாவது போய் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் எஸ்என் சாட் பாக்ஸ்ல. ஏன்னா லேர்னிங் அப்படிங்கிறது கத்துக்கிட்டு மட்டும் போறது கிடையாது, கத்துட்டதுக்கு அப்புறம் உடனே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது. சூப்பர். இம்ப்ளான்ட் ட்ரைனிங் பால கணேஷ் எனக்கு சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு, அதை இம்ப்ளான்ட் ட்ரைனிங்கா எடுத்துக்காதீங்க, நீங்க உங்க வாழ்க்கையோட லேர்னிங்கா எடுத்துக்கோங்க. இம்ப்ளான்ட் ட்ரைனிங்னு ஒரு சர்டிபிகேஷனுக்காக காலேஜ்ல சொல்றாங்கிறதுக்காக நீங்க பண்ணாம உங்களுக்காக உங்க லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்க அதுல ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கறக்காக அதை பண்ண ஆரம்பிங்க. ஏதோ காலேஜ்ல ஒரு ஐபிடின்னு ஒரு சர்டிஃபிகேட் கேட்கறாங்களே அப்படிங்கிறதுக்காக அது போகாதீங்க அப்படி நினைச்சு நான் சொல்லல. ஹோப் டோன்ட் கன்ஃபியூஸ் தட் பர்டிகுலர் பாயிண்ட், ரைட்? ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை சார், இந்த மாதிரி நான் எதுல எனக்கு திறமை இருக்கு அப்படிங்கிறதே தெரியல சார், நான் எப்படி என் ப்ராஜெக்டை நான் ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் நினைச்சேன்னா எந்த ஃபீல்டு நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் யோசிச்சு பாருங்க, டேக் தயர் ப்ராப்ளம் அஸ் யுவர் ப்ராஜெக்ட். மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை உங்க ப்ராஜெக்டா எடுத்துக்கோங்க, நீங்க எந்த கம்பெனியானாலும் எடுத்துக்கோங்க, இதுதான் அவங்களோட டேக்லைனா இருந்திருக்கும். எந்த கம்பெனியா இருக்கட்டும், ஜியோவா இருக்கட்டும், ஒரு ஓலாவா இருக்கட்டும், ரெட் பஸ்ஸா இருக்கட்டும், எந்த பிராண்டா எடுத்துக்கிட்டாலும் மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, இப்ப அந்த சொல்யூஷன் கொடுத்தாங்க. இதே மாதிரி நம்ம கொரோனா டைத்துல லாக்டவுன்ல வீட்டுல இருக்கோங்கிற ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, எக்கச்சக்க ஆன்லைன் வெபினார் அப்ளிகேஷன் வந்துருச்சு, ஜூம் மாதிரி, வெபெக்ஸ் மாதிரி, கூகுள் மீட் மாதிரி. இதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு பட் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல, சும்மா ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்காக பண்ணிக்கிறாங்க. இப்ப எவ்வளவு அதுல ஆப்ஷன்ஸ் கூட்டிக்கிட்டே போறாங்க, மக்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, பிசிக்கலா போய் மீட் பண்ண முடியல, விர்ச்சுவலா தான் மீட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ப்ராப்ளத்தை அவங்க ப்ராஜெக்டா நினைச்சாங்க. இதே மாதிரி உங்க ஏரியால இல்ல உங்க தெரிஞ்ச ஸ்கில்ல மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத தேடுங்க. நான் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன், எல்லா பிசினஸ் பர்சனுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி, அந்த மார்க்கெட்டிங் நீங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமா அதுதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட். சார் என்னால இந்த டிசைனிங் ஸ்கில் எதுவுமே கிடையாது, நான் பெரிய வாயாடி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வாயாடி எக்கச்சக்க பேரு எல்லா பிசினஸ் பர்சனுக்கு தேவை, அவங்கதான். அது என்ன டிபார்ட்மெண்ட் யாராவது சொல்லலாமா? வாய் நல்லா பேசுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க எந்த பிசினஸ்லயும்? அது எல்லா பிசினஸுக்கு தேவைப்படும். வாவ், சூப்பர். ஆர்ஜே நான் பிசினஸ்ல கேக்குறேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஒரு ப்ராடக்டை ஒரு பொருளை சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது. ஸோ இந்த சந்தைப்படுத்துறது இப்ப இருந்தே நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் சார் இப்ப நான் இப்ப படிக்கிறத விட்டு வேலைக்கு போயிடணுமா அப்படிங்கறத சொல்ல வரீங்களா அப்படிங்கிறது கிடையாது. கெயின் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கம்பெனியில போய் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கேட்கறாங்கன்னா நீங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது. நான் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சென்டர்ல ஒர்க் பண்ணி அதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வச்சிருக்கேன், அது கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான். நான் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனியில போய் வேலை பார்த்து அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது.
எங்க போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்கன்னு ஒரு கம்பெனி மேல நம்ம பிளேம் பண்ண தெரிஞ்ச நாம ஏன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் நம்மளால ஏற்படுத்திக் கொள்ள முடியல. ஒரு கம்பெனில போய் சார் நான் வேலை பாக்குறேன் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா வேலை பாக்குறேன், எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுங்க, ஒரு கம்பெனில வாங்க அந்த சர்டிபிகேட் வச்சு இன்னொரு கம்பெனில போய் வேலை வாங்க, யாரு வேண்டான்னா யாருக்கு தெரிய போகுது நீ அந்த கம்பெனில ஃப்ரீயா வேலை பாத்தீங்கன்னு. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஸ்பீக்ஸ். சோ இப்ப என் கம்பெனில ஒருத்தர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தரேன்னு பேசுறாரு. சார் இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரீங்க, எனக்கு எந்த டெவலப்பிங் தெரியாது சார், ஆனா நான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். இதான் உங்க ப்ராப்ளம் தானே, உங்களுக்கு நிறைய ஆள் தானே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, இதான் உங்க ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை நான் என் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் சார், எனக்கு நீங்க வந்து கஸ்டமர் டேட்டா பேஸ் மட்டும் கொடுங்க, நான் உங்கள்ட்ட எப்படி பேசணும் பேசி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு லீடு ஆர்டரா கன்வெர்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாசம் எனக்கு ஒர்க் பண்ணுங்க. அதுல வர்ற ஷேரை நான் எனக்குன்னா எனக்கு சொல்லல, எந்த கம்பெனி பிசினஸ் பர்சனா இருந்தாலும் அதுல வர்ற ஷேரை அந்த பிசினஸ் பர்சன் உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட கேக்குறீங்க சார் இந்த காசை விட எனக்கு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சார், இந்த கம்பெனில நான் இந்த சேல்ஸ் எக்ஸிகூட்டிவா இல்லைன்னா ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் உங்களால கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா யோசிக்காம சந்தோஷமா ஒவ்வொரு பிசினஸ் பர்சன் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க வாங்கிட்டு போய் இன்னொரு கம்பெனில ஈஸியா ஒரு ப்ராஜெக்ட் பேசலாம், இது ஒரு வேலைக்காக மட்டும் கிடையாது ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் சொல்றாங்க, ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் இஸ் நத்திங் பட் பிசினஸ். ஸோ நீங்க ஒரு இண்டிவிஜுவலா போய் ஒரு நாலேஜே இல்லாம ஐடியாவே இல்லாம ஒரு இடத்துக்கு போறதை விட ஜஸ்ட் கோ வித் அன் ஐடியா அண்ட் கோ வித் அ கான்செப்ட், அந்த கான்செப்டை மணி ஆக்குங்க, அந்த மணி ஆக்குன ரிப்போர்ட்டை இன்னொரு பிசினஸ்ல போய் மணி ஆக்குங்க, அவ்வளவுதான். இதுக்கு வந்து நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, எந்த இடத்துல போய் ரெண்ட் போட்டு உட்காரணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் பிகம் அ பிசினஸ் பர்சன் ரைட் ஃப்ரம் டுடே, இன்னையில இருந்து உங்களால பிசினஸ் பர்சன் ஆக முடியும் அந்த அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அது இட் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் மை லைஃப், என் வாழ்க்கையில நடந்த அந்த ஒவ்வொரு நிகழ்வுகள், 7th ஸ்டாண்டர்ட்ல என்ன ஆச்சு, நான் காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது என்ன ஆச்சு அப்படிங்கிற ரியல் இன்சிடென்ட் உங்களுக்கு கையில கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். சார் ப்ராஜெக்ட்னா எந்த மாதிரி ப்ராஜெக்ட், ஒருத்தர் டிசைனிங் பண்ணி தரேன் இருக்காரு, தட் இஸ் அ ப்ராஜெக்ட், டிசைனிங் அப்படிங்கறது ஒரு ப்ராஜெக்ட். நான் ஒரு கம்பெனிக்கு லோகோ டிசைன், இப்ப நீங்க எத்தனையோ டிசைனிங் போடுறீங்க, நாங்க டிசைனிங் டீமே வச்சிருக்கோம், இங்க இருந்து யாரோ ஒரு ஆள் சார் ஒரு கம்பெனிக்கு லோகோ என்னால கிரியேட் பண்ண தர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த லோகோ கிரியேட் பண்ணி தரவங்களுக்கு மக்கள் 1500 ரூபாய் பே பண்றாங்க. இந்த மேல இருக்கிற டிகே அப்படிங்கிறது என்னோட பேருக்கு லோகோ, இதே மாதிரி என் கம்பெனிக்கு ஒரு லோகோ இருக்கு அப்படின்னா அந்த லோகோ கிரியேட் பண்றதுக்கு மினிமம் 1500 ரூபாய் பே பண்றாங்க. சோ அந்த லோகோ நீங்க கிரியேட் பண்ணி அவர்கிட்ட 1500 ரூபாய் பேமெண்ட் வாங்கிட்டீங்கனால யூ ஆர் சோலோ பிரனர், நீங்க ஒரு தொழிலதிபர், அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் தான் மிஸ்டர் எஸ் கார்த்திக். சோ வெப்சைட் டெவலப் பண்றது அதுவும் ப்ராஜெக்ட், மீம்ஸ் கிரியேட் பண்றது அதுவும் ஒரு ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் இஸ் நத்திங் பட் அ நியூ கைண்ட் ஆஃப் பிசினஸ். இது மாதிரி எக்கச்சக்க டூல்ஸ் எவ்வளவோ இருக்கு நீங்க பண்றதுக்கு, நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, ஒவ்வொன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுதான் ஒரே விஷயம். இது எல்லாத்தையும் நீங்க என்ன ஆக்கணும் அப்படிங்கறத இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இமேஜை பார்த்தா என்ன தோணுது, என்ன பண்ணணும், பிசினஸ்க்கு தேவையான ஒரு முக்கியமான தேவை. இந்த டயலாக் ஞாபகம் நீங்க சொல்லிடலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், சேட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. வாவ் சூப்பர், இன்புட் நோட்ஸ்ங்கிறத விட குரு பாலசுப்ரமணியன் ஃபர்ஸ்ட் சொன்னது டேட்டாபேஸ். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாரு, அது என்ன மூலதனம் அப்படின்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது எங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய இன்டர்நெட் டூல் இருக்கு, அந்த இன்டர்நெட்ல போய் டூல போய் அந்த கம்பெனியை பத்தி நீங்க தேடலாம், இல்ல நீங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்களுக்கு எது பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 P நீ அடிக்கடி நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பி இட் இஸ் நத்திங் பட் யுவர் பேஷன், உங்களோட பேர் ஆர்வம், அந்த ஃபர்ஸ்ட் பி பேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பி அதை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் பி பேஷன் அப்படிங்கறத செகண்ட் பியா கன்வெர்ட் பண்ணிக்கணும், விச் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ரொஃபஷன். அந்த ஃபர்ஸ்ட் பி பேஷனும் செகண்ட் பி ப்ரொஃபஷனாவே அமைஞ்சிருச்சு அப்படின்னா 3rd P என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்களை வந்து அடையும், அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். ஃபர்ஸ்ட் பி பேஷன், செகண்ட் ப்ரொஃபஷன், இந்த பேஷன் ப்ரொஃபஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட். சூப்பர் வண்டர்ஃபுல், தங்க பெருமாள் அண்ட் அஜய் நந்தா வண்டர்ஃபுல். அந்த ப்ராஃபிட் நீங்க தேடி போக வேண்டாம், உங்களை தேடி வரும். அப்ப உங்க ஃபீல்டுக்கு உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது பண்ணா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கறதுல உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் நான் வந்து டிராயிங் பண்றதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அதுல உங்க பிசினஸ் தேடுங்க, டிசைனிங் ஃபீல்ட்ல போங்க. இல்ல எனக்கு பாட்டு பாடுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுல உங்க பிசினஸ் தேடுங்க. எத்தனையோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, போய் ஒரு நாள் பாட்டு பாடுறதுக்கு வர்றதுக்கு 5000 ரூபாய் வாங்குறாங்க. நான் அப்படியே பார்ப்போம், ஆஹா நாங்க வாங்க வாங்க 2 நாள் வேலை பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க முடியும். சோ தட் இஸ் த பிசினஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஃபிட், உங்களுக்கு தெரிஞ்ச
ஸ்கில்ல ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணுங்க, தட்ஸ் ஆல். பாஷன் இல்லஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு பாஷனா இருக்கா அதை தேடுங்க. அந்த பாஷனை நான் எப்படி ப்ரொஃபஷனா மாத்துறது, அதுல இருந்து எப்படி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஃபீல்டை தேடுங்க. நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இன் உங்க ஏரியா போடுங்க. நீங்க மதுரை அப்படின்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இன் மதுரை அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அந்த கம்பெனி பீப்புளை போய் சும்மா பாருங்க. அவங்கள்ட்ட போய் எதுவும் பேச வேண்டாம், சார் உங்க பிசினஸ் உங்க ஆஃபீஸ்ல நான் ஒரு நாள் இருந்துட்டு போலாம் மட்டும் வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்டா போங்க. 100 ரூபா சம்பாதிக்கணும்னா 1000 ரூபா சம்பாதிக்கிறவர் கூட இரு, 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா 10000 ரூபா சம்பாதிக்கிறவர் கூட இரு அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா 10000 ரூபா கூட சம்பாதிக்கிறவர் கூட இரு அப்படின்னு சொல்லுவாங்க. கூட இருந்தாலே போதும் அந்த பாசிட்டிவ் ஆரா உங்களுக்கு வரும். எப்படி அந்த ரோபோ இந்திரன் இதுல சொல்லுவாரோ பாசிட்டிவ் ஆரோ ஆரோ அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அந்த ஆரோ உங்களை தேடி வரும். எஸ், ஸோ இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன நம்பர் யாராவது ஒரு நம்பர் சேட் பண்ணலாம், நீங்க செலக்ட் பண்ணலாம். குயிக்கா லாஸ்ட் ஒரு நம்பர், யாரு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் எடுக்க போறேன். எஸ், ஓ நிறைய வந்துச்சு. 3ல 500, 3ல ஏதாவது ஒன்று நிறைய அதில் போடுறீங்க. 3ல 500. எஸ், 23 P of C in the human body. ஒரு physics students ஈஸியாக சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இதோட எக்ஸ்டென்ஷன் நீங்கள் சொல்லணும். 23 P of C in the human body. இது ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆக்சுவலாக யூஸ்வலான HP தான் போட்டிருப்பேன். ஹியூமன் பாடி நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருந்தேன் லாஸ்ட் செஷனில். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக HP அப்படிங்கிறத ஹியூமன் பாடின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஹியூமன் பாடியில் வேற என்ன இருக்கு? வண்டர்ஃபுல் சக்தியம் அண்ட் யுவஸ்ரீ. வண்டர்ஃபுல் கிளாப் ஃபார் சக்தியம் அண்ட் யுவஸ்ரீ. அட் அ டைத்துல கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, பட் பி அவங்க விட்டுட்டாங்க. 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோன், 23 பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வண்டர்ஃபுல் யுவஸ்ரீ. யுவஸ்ரீக்கும் சக்தியமுக்கும் எல்லாரும் ஒரு சபாஸ் சாட்ல போடலாம். சபாஸ். இதே கொஸ்டின் இன்னும் ஒரு காலேஜில் நான் கேட்டிருந்தப்ப, 23 pieces of chicken இன் ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னான். என்ன ஒரு கிரியேட்டிவிட்டின்னு பாருங்க. 23 pieces of chicken இன் ஹைதராபாத் பிரியாணி. எல்லா வேர்டும் கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ திங்க் கிரியேட்டிவ்லி. எஸ், ஸோ இந்த கஸ்டமர் டேட்டாபேஸ் நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அந்த கஸ்டமர் யாரை செலக்ட் பண்றீங்களோ அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரை எப்படி செக்ரிகேட் பண்ணுங்க. உங்க செக்ரிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இவங்களுக்காக பிசினஸ் பண்றோம், இவங்களை மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், இந்த கிளையண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற உங்க பிசினஸ் நேரவா இருக்கணும். யாருனாலும் யாருக்குனாலும் வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு இல்லாம, என் கஸ்டமர் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை என்னால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதான் அது, அந்த பர்சன் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்க நினைக்கணும். உங்க பிசினஸ் எப்படி க்ரோத் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமரோட சந்தோஷத்துல மட்டும்தான் உங்க பிசினஸ் க்ரோத் ஆகும். அந்த க்ரோத் ஆகிறத ரெண்டு கான்செப்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு வைரலா க்ரோ ஆகுறது, இன்னொரு ஸ்டிக்னஸா க்ரோ ஆகுறது. வைரலா க்ரோ ஆகுறது அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களோட கஸ்டமர், அவரே உங்களுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவார். சார் இந்த தமிழா கார்த்திக் இருக்காரு, சூப்பரா உங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணிருக்காரு, அவர் போய் சொல்லுவார். நம்ம மார்க்கெட்டிங்கே பண்ண தேவையில்ல, அது வைரல் ஆகும். இன்னொருத்தர் ஸ்டிக்னஸ், 7 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் இப்போ பிஸ்னஸ் வந்தவர் இன்னமும் என் பிஸ்னஸ்ல இருக்காரு அப்படின்னா, அவர் தான் என்னோட க்ரோத்துக்கு மெயினான காரணம். ஸோ அந்த இந்த ரெண்டு டைப் ஆஃப் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸை நம்ம ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தை ஸ்டாப் பண்றதுக்கு ஆர் அதை க்ரோ ஆக நடக்கிறதுக்கு யாரு கேளுமே கிடையாது. ஈஸியா நீங்க க்ரோத் பண்ணிடலாம். ஸோ இந்த க்ரோத் நீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு எந்த வித வகையில அவங்கள நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எந்த வகையில நீங்க அவங்கள கவனிச்சுக்கணும் அப்படிங்கறத பாப்போம். கவனிச்சுன்னு சென்ஸ் இந்த டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி. சார் இதெல்லாம் ஓகே, எனக்கு இவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கு, நான் எப்படி பண்ணணும்னு நினைச்சிட்டேன், பிசினஸ் அபிஷியலா பண்றதுக்கு என்ன சார் பண்ண அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக சொல்லிட்டு சொல்லலான்னு, மெயினான ஒரு கான்செப்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, உத்யா ஆதார். எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம வித்தின் 5 மினிட்ஸ் நீங்களே உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து உட்காந்து உங்களுக்கான வெப்சைட் உங்களுக்கான பிசினஸ கவர்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும், இதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஒரே ஒரு ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும், அந்த ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இம்ப்ளிமெண்ட் இருந்தா போதும், நீங்க இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எந்த விதமான காசு கிடையாது.
இதை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி உங்க பிசினஸ்க்கு ஒரு பேர் வச்சுட்டு நீங்க அந்த பிசினஸ் எப்பனாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் நீங்க யாருக்கு அனுப்ப வேண்டியது கிடையாது, யார்கிட்ட போய் கவர்மெண்ட் ஆபீஸ்கிட்ட கையெழுத்து வாங்கணும் கிடையாது, ஆன்லைன்ல சிங்கிள் பேஜ்ல நீங்க வேலையை முடிச்சிடலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கேட்கும், ஓனர் பேர் கேட்கும், எந்த கேட்டகரி நீங்கன்னு கேட்கும், என்டர்பிரைஸ் கேட்கும், என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்ண போறீங்க, உங்க அட்ரஸ் என்ன, உங்க பேங்க் டீடைல் என்ன, ஏற்கனவே உங்களோட பர்சனல் பேங்க் டீடைல் இருந்தா கூட போதும். இந்த டேட்டா மட்டும் உங்கள்கிட்ட இருந்தா போதும், உங்களால உங்க பிசினஸ ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஈஸியா பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க யாராவது கேட்கலாம், என்ன என்னப்பா நீங்க காலேஜ் படிக்கிற, என்னப்பா உங்க பிசினஸ் எப்படி உன்னை நம்பி கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்க இந்த சர்டிஃபிகேட்டே எடுத்து காமிக்கலாம். சார் நான் பாருங்க, நான் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னு சொல்லி இந்த உத்தியாதார் எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இது மட்டும் இருந்தாலே போதும் இன்னைக்கே உங்க பிசினஸ் வித்தின் 5 மினிட்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட முடியும். இதுல ஏதாவது டவுட்னா கூட விடிஷியால இருக்க மெம்பர்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இத நான் பேசுற கேக்குதுல செல்வலட்சுமி மட்டும் நோ ஆடியபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, மத்தவங்க கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ் சோ ஓகே ஃபைன் ஃபைன் தேங்க்யூ சார் செல்வலட்சுமி, செக் யூர் ஆடியோ. ஸோ இந்த வெப்சைட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இதுல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு பண்ண வேணும் அப்படின்னா நீங்க விடிஷியா மெம்பர்ஸ் எங்களை யாருனாலும் கான்டாக்ட் பண்ணலாம், வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ. ஸோ இப்போ நான் என்கிட்ட பிசினஸ் இருக்கு சார், அதை நான் யார்ட்டையாவது போய் நான் காமிக்கணும், அதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பிசினஸ் பிளான் ரெடி பண்ணுங்க. நீங்க எப்படி ஒரு ஃபைனல் இயர்ல ஒரு பாலிடெக்னிக்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் ரெடி பண்ணுங்க. அந்த பிசினஸ் பிளான்ல என் பிசினஸ் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு சம்மரி, உங்க கம்பெனி பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன், உங்க டீம்ல யாரெல்லாம் இருக்கா, உங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து நல்லா டிசைன் பண்ணுவாரு, இன்னொருத்தர் நல்லா கோடிங் எழுதுவாரு, இன்னொருத்தர் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவாரு, இந்த மாதிரி ஒரு 5 பேரை வச்சுட்டு 5 பேருக்கு ப்ரொஃபைலையும் சேர்த்து வச்சு, ப்ரொஃபைல்லாம் ஒண்ணும் இல்ல ரெசியூமே, அந்த ரெசியூமே சேர்த்து வச்சு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எடுத்து இதான் எங்க சார் மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுங்க. மார்க்கெட்டிங் பிளான் பண்ணுங்க, எப்படி இந்த ப்ராடக்டை மக்களுக்கு கொண்டு போக போறேன், இந்த சர்வீஸை எப்படி நான் செல் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பிளான் போடுங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் ஹச்ஆர் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கறத போடுங்க. பினான்சியல் எனக்கு இப்ப பட்ஜெட் இருக்கா இல்லையா, இதெல்லாத்தையும் போட்டுட்டு உங்க கிரெடிபிலிட்டி அப்பண்டக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ, மேபி உங்க சர்டிஃபிகேட் முடிச்சது, உங்க காலேஜ்ல உங்களை பத்தின ஒரு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணி, யாரோ ஒரு ஆள் ஒரு பிசினஸ் பண்றவர்கிட்ட போய் சார் இந்த பிசினஸ் எனக்கு 2 லட்சம் ரூபா கடன் தேவைப்படுது, இதை நீங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இவ்வளவு ஷேர் கொடுக்குறேன் போய் பேசுங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தானால வந்து கிடைக்கும். சிம்பிளா இந்த பிளான்ல 7 பாயிண்ட் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும், உங்க காலேஜ் முடிச்சனையுமே ஃபர்ஸ்ட் இயரே நிறைய பேர் சொல்ற ஒரே பிரச்சனை, சரி என்ன அமௌண்ட் இல்ல அதனால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல, தயவு செய்து அந்த வார்த்தை இனிமேல் சொல்லாதீங்க, அதுக்காக கடை இல்ல. எவ்வளவோ பேர் பிசினஸ்க்கு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம வெறுமன மூளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்கச்சக்கமா ஏர்ன் பண்ண நபர்கள் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே எக்கச்சக்கமா நிறைய பேர் ஆன்லைன்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த ஜூம்ல இப்ப செஷன் நடந்துக்கிட்டு பாத்தீங்களா, இது எப்படி நடத்தி கொடுக்கறது மட்டும் நான் ஒருத்தர் சொல்லி உங்கள்ட்ட ஒரு லேப்டாப் மொபைல மட்டும் வச்சுட்டு கொரோனாக்கு அப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு எக்கச்சக்கமா சூப்பரா பண்ணிருக்காரு. என்ன பண்றாரு, இந்த மாதிரி லேப்டாப் கையில உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஆன்லைன்ல விர்ச்சுவல் மீட்டிங் நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு, அவர்தான் அவரோட வேலை, நல்லா ஏர்ன் பண்ணிக்கிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் கஸ்டமர்ஸ்க்கு இருக்கு, அதை நீங்க உங்க ப்ராஜெக்டா மாத்துங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்ஃபர்மேஷனா ரொம்ப முக்கியமானதா நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, ஒரு ஃபார்முலா 1+1=100 எப்படி சாத்தியம், கேன் இன் ஒன் கெஸ் அண்ட் புட் இன் த சாட் பாக்ஸ். 1+1 கூட்டினா 100, என்ன சார் ஒரு படத்துல வடிவேல் கூட 1+1 கூட்டினா 3 தான் சொல்லியிருக்காரு, நீங்க என்ன 100 சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எப்படி இது பாசிபிள், நீங்க கெஸ் பண்ணுங்க. சோ ஒரு கைட்லைன், ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டுக்கு நான் ஒரு கைட்லைன் கொடுக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 1 அப்படிங்கிறது நார்மல் நம்பர் 1 கிடையாது, இது வந்து இங்கிலீஷ்ல இருக்க ஒரு அல்பாபெட். என்ன அல்பாபெட்னு கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, அது ஆச்சரியமே கிடையாது, ஐ அப்படிங்கிற அல்பாபெட். இந்த 2 ஐ மட்டும் நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட இருந்துட்டா போதும், கண்டிப்பா நம்மளால 100% பிசினஸ்ல சாதிக்க முடியும், அதுதான் இந்த ஃபார்முலா. அந்த முதல் ஐ என்னவா இருக்கலாம், இன்னோவேஷன். ஐ அப்படிங்கிற வார்த்தை இன்னோவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். அந்த இன்னோவேஷன் எப்ப வரும், இன்னோவேஷன் எப்ப வரும், ஐடியா, ஐடியாவும் இன்னோவேஷன் ஓரத்துல ஒண்ணுதான், ஐடியா இன்னோவேஷன் எப்ப வரும், இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இதுல என்ன இல்ல இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நீங்க பண்ணிடலாம். லட்சுமணன் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க, சந்தான கிருஷ்ணன் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க,
இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனையே கிடையாது. அந்த அந்த ஐயை மறந்துடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஐயை மறந்துடுங்க. அது இப்ப பிரச்சனையே கிடையாது பிசினஸ்ல. அது இல்லாமே எத்தனை பேர் பிசினஸ் பண்ணி இருக்காங்க. இந்த ரைட் சைடு இருக்கிற இமேஜ்ல என்ன இருக்கு, லெப்ட் சைடு இருக்கிற இமேஜ்ல என்ன இல்ல? ஆர்வம், நம் ஆர்வம், அதுதான் இன்ட்ரெஸ்ட். நம்ம படிக்கும் போது நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கு, விளையாடும் போது நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கு. ஏன்னா விளையாடுறதுல நமக்கு ரொம்ப ஆர்வம், படிக்கிறதுல மேபி ஆர்வம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த ஆர்வத்தை மட்டும் நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இந்த தொழில் பண்றதுல எனக்கு ஆர்வம், இதை நான் இந்த ப்ராஜெக்ட் பண்றதுல எனக்கு ஆர்வம், இதை நான் வித்தியாசமா பண்றதுல எனக்கு ஆர்வம் மட்டும் நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஐ முடிஞ்சு, இந்த ஃபர்ஸ்ட் ஐ வந்ததுக்கு அப்புறம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், நான் இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த ஐ. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கொஞ்ச நாளா நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சூப்பரா போய்கிட்டு இருக்கு. போனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொன்னு என்ன ஐ கிடைச்சா என் பிசினஸ் 100% ஆகும். இப்ப வந்து ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன், இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துடும். நமக்கு உங்களுக்கு தான் ஆர்வம் இருக்கே, இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துடும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியதே கிடையாது. இது இது எல்லாத்தையும் காமனா சேர்க்கிற ஒரு வார்த்தையை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஐல வர்றது சக்தி, ஐ. ஐ இது இதெல்லாமே என்ன, இதெல்லாமே என்ன, இதுல இருக்க லோகோஸ் மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு, இதெல்லாம் என்னது? இன்டர்நெட் கிடையாது, இன்டர்நெட் மட்டும் இல்ல, இங்க இருக்கிறது எக்கச்சக்கம் என்னமோ இருக்கு. இன்டெலிஜென்ட், வாவ், சக்தி சொல்லியிருக்கிறாங்க பிராண்ட் அப்படின்னு, ஓரளவு கரெக்ட். இந்த இந்த பிராண்ட் எல்லாத்தையுமே எதுக்காக அப்படின்னா, இது இது இதை எதை எதை காமிக்குது அப்படின்னா, அவங்களோட ஒரு அடையாளம். தமிழ்ல சொல்லணும்னா அடையாளம், அந்த அடையாளத்துக்கு ஆங்கிலத்துல என்னன்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். அந்த ரெண்டாவது ஐ அப்படிங்கறது என்னன்னு சொல்லலாம், குரு பால சுப்பிரமணியன், வண்டர்ஃபுல், ராஜா சூப்பர், ஜெயபாரதி சூப்பர், கார்த்திக் சூப்பர், சூப்பரா கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் த ஐடென்டிட்டி, பிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி உங்க கையில இருந்தா போதும், ஒரு அடையாளத்தை நீ உருவாக்கணும். இப்ப எப்படி தனிவேல் சார் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண முதல்ல சொன்னாங்களோ, நான் தமிழா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பவுண்டர் அப்படிங்கறத ஐடென்டிட்டி நான் எப்படி சேர்த்துக்கிட்டேன், என் பேர்ல ஒரு அங்கமா, கார்த்திக்ங்கிற பேருக்கு முன்னாடி ஒரு தமிழா அப்படிங்கிற பேரை சேர்த்துக்கிட்டு என் ஐடென்டிட்டி ஆக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறவங்க ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இந்த ஐடென்டிட்டியை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்க பிராண்ட் நேமை யாராவது சொல்லும் போதுலே, கேட்கும் போதுலே உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்கணும். ஸோ திஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஐடென்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 100% பிசினஸ். ஸோ உங்களுக்கு இந்த 100% பிசினஸ் ரீச் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும், அந்த இன்ட்ரெஸ்டை ஈஸியா உங்களால அடைஞ்சிட முடியும். எவ்வளவோ ப்ராசஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக சொல்லியிருந்தேன், ஒரு மீம்ஸ் கிரியேஷனுக்காக சொல்லியிருந்தேன், ஒரு டிசைனிங்காக சொல்லியிருந்தேன். இவ்வளோ நீடு என்ன மாதிரி இருக்கிற, இல்லை எல்லா தொழிலதிபர்களுக்கும் தேவைப்பட்டுட்டே இருக்கு. ஒரு தொழிலதிபர்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா மக்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கும். ஸோ நீங்க மக்களை போய் டைரக்டா பார்க்க வேண்டாம், ஏதோ ஒரு பிசினஸ் பர்சனை போய் பார்க்கலாம், அவரு கூட கொலாபரேட் பண்ணலாம், காம்படிஷன் பண்ண வேண்டாம், கொலாபரேட் பண்ணுங்க சார், நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி கொலாபரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கும். எத்தனையோ வீடியோ மேக்கிங் டூல்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா வீடியோ டெவலப்மெண்ட்டுக்கு விண்டோஸ் மூடி மூவி மேக்கர்னு சொல்றாங்க, ஃபிலிமோரான்னு சொல்றாங்க, டூட்லி அப்படின்னு சொல்றாங்க, டூன்லின்னு சொல்றாங்க, எக்கச்சக்க ஆன்லைன் சாஃப்ட்வேர் டூல் இருக்கு. இந்த வேர்டெல்லாம் நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது ஃபேஸ்புக்ல இந்த வீடியோ லைவ்ல இருக்கு, அப்புறமா கூட இந்த வீடியோ எடுத்து பார்த்து இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. டூட்லி, டிஓஓ டிஎல்ஒய், டூன்லி டிஓஓ என்எல்ஒய், அண்ட் ஃபிலிம் ஃபிலிமோரா எஃப்எல்ஐஎம் ஓஆர்ஏ, விண்டோஸ் மூவி மேக்கர், விண்டோஸ் மூவி மேக்கர்னு போட்டீங்கனாலே வரும். இந்த ப்ரீமியம் ப்ரோ லட்சுமணன் சொல்றாங்க, ஒண்டர்ஃபுல், தேங்க்யூ லட்சுமணன் ஃபார் த சப்போர்ட். ஸோ ப்ரீமியம் ப்ரோ இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க டூல்ல உங்க உங்க வீடியோஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியுதுன்னா, ஒரு வீடியோக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எல்லா பிசினஸ் பர்சன் அவர் தயாரா இருக்காங்க. ஒரு பிரைம் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா, இல்ல ஒரு பிகினிங் லெவல்ல கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு 300 to 500 கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஒரு பிசினஸ் பர்சன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்கிட்ட நீங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்க மார்க்கெட் அடையறதை விட, கொஞ்ச லெவல்ல இருக்க பிசினஸ் பீப்புள் அடைஞ்சா கூட உங்களால பண்ணிட முடியும். கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு, யூ கேன் ஸ்டார்ட் அப்ரோச்சிங் பீப்புள், மக்களை அதுக்கப்புறம் நீங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்க ஐடென்டிட்டி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்க பிசினஸை எப்படி நீங்க டார்கெட் ஆடியன்ஸை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு லைட்டாக ரீகால் பண்ணிடுவோம்.
சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்த்தோம் நீங்களே சொல்லுங்களேன் யாராவது ஒரு ஆள் சாட் பாக்ஸ்லயே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிற சாட் பாக்ஸ்ல பிளானிங்க பத்தி பேச பார்த்தோம் ராஜ ஆதித்தன் ஒண்டர்ஃபுல் பிளானிங் பார்த்ததுக்கு அப்புறம் பிளானிங் அவ்வளவுதான் எல்லாருமே ராஜா கொடுத்துட்டாங்க கார்த்திக் சோலோன்னு போட்டிருக்காங்க கரெக்டா பெர்ஃபெக்டா தி ஃபர்ஸ்ட் ஆன்சர் சோலோ சோலோ பிசினஸ் தான் சோலோ ப்ரோனர் வா சூப்பர் நம்ம பிளானிங் பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே கார்த்திக் ஜி கார்த்திக் சொல்லிருக்காங்க சோலோ ப்ரோனர்னா என்ன ஒரு தொழில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்ட் எல்லாம் போடாம நான் மட்டுமே பிசினஸ் பர்சன் ஆமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன் அத கார்த்திக் சார் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தனிங்க சார் ஃபார் த ரிமைண்டர் அண்ட் பிளானிங்க்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு சார் ஸ்லைட போட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடுவேன் சார் நீங்க என்ன ஸ்லைட வேற க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க குரு பால சுப்பிரமணியம் நிறைய ஆன்சர் போடுவீங்க ஸ்ரீ தங்க பெருமாள் வாவ் ரெக்யர்மெண்ட் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ங்கிற ரெக்யர்மெண்ட் கேட்க போறதுல எத்தனை ரெக்யர்மெண்ட் வேணும் இருந்தா போதும் அப்படின்னு பாயிண்ட் பண்ணியிருந்தேன் நான் அங்க நம்பர் போடல இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பரை எத்தனை ரெக்யர்மெண்ட் நீங்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்ன ரெக்யர்மெண்ட் போட வேண்டாம் எத்தனை ரெக்யர்மெண்ட் மட்டும் போடுங்க ஆறு சூப்பர் குரு பாலகிருஷ்ணன் வண்டர்ஃபுல் நான் நம்பர் போடாமே நீங்க ஆறுங்கிறத எல்லாருமே கொடுத்துட்டீங்க ஹையர் கேரக்டர் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி டிசிஷன் மேக்கர் மேனேஜ் டைம் செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் டீல் வித் ஃபெயிலியர் அப்படின்னு ஆறு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருந்தோம் ரெக்யர்மெண்ட் அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு ஸ்டார்ட் அப் மாடல் பார்த்தோம் இது நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் டியூ டு கரண்ட் டைம் கன்சர்ன் ஸ்டார்ட் அப் மாடல் பக்கத்து அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறதோட முக்கியத்துவம் பார்த்தோம் இதெல்லாமே இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நம்ம கஸ்டமரோட லவ் தான் நம்மளோட க்ரோத் அப்படிங்கறத பத்தி பாத்திருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் என்ன மெயினான கான்செப்ட் ஒன்று பார்த்தோம் ஒரு பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் என்ன பார்த்தோம் அது எந்த வெப்சைட் உத்யா சூப்பர் சக்தி போட்டிருக்கிறாங்க நான் ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது ஜி கார்த்திக் ஃப்ரீலான்சருங்கிறது உங்களோட இண்டிவிஜுவல் திறமைய நீங்க போய் காமிச்சு ஸ்கில் மூலமா எனக்கு ப்ராஜெக்ட் கொடுங்க கேட்கறது தான் ஃப்ரீலான்சர் அதோட வெப்சைட் நம்ம ஏற்கனவே நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தேன் நான் இப்ப கேட்டது வந்து பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எஸ்எஸ்ஐ அப்படிங்கறத ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த வெப்சைட் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதோட லிங்க் இப்போ உங்களுக்கு நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் நீங்க அப்படி எல்லாம் நெட்ல போய் உத்யா ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா போதும் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம சோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம டீடைல்டா பார்த்தோம் அண்ட் தென் அதுக்கப்புறம் வேற என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு வேற என்ன பண்ணா நம்ம வேற யார்ட்டையாவது போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலாம் என்ன பண்ணா வேற யார்ட்டையாவது போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன் என்னது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பிளான் இல்ல எஸ் பிளான் என்ன பிளான் பிசினஸ் பிளான் ஒண்டர்ஃபுல் குரு பால சுப்பிரமணியன் அண்ட் கார்த்திக் சூப்பர் நிறைய பேர் டைப் பண்ணிருப்பீங்க நீங்க டைப் பண்ண லேட் ஆகும் அதனால அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் ஆன்சர் போட்டுறாங்க எல்லாருமே கரெக்டா கவனிச்சிருக்கீங்க ஒண்டர்ஃபுல் பிசினஸ் பிளான் இந்த ஏழு பாயிண்ட் உங்கள்கிட்ட கையில இருந்தா யாருனாலும் நீங்க அப்ரோச் பண்ணி ஒரு பிசினஸ் பிளான கொடுத்து நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கலாம் இல்ல அவங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் பிசினஸ் பிளான் முடிச்சுட்டு கடைசி ஒரு ஃபார்முலா பார்த்தோம் என்ன ஃபார்முலா டீட்டெயிலா போட வேண்டாம் அது என்ன ஃபார்முலான்னு மட்டும் ஷார்ட்டா போடுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாவ் குருபாலா டீட்டெயிலாவே போட்டாரு இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஐடென்டி 100% பிசினஸ் ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 100 விச் இஸ் ஐ பிளஸ் ஐ ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிட்டி மட்டும் இருந்தா போதும் நம்ம தொழில் 100% வந்துரும் அப்படிங்கறத கடைசியா பார்த்தோம் இந்த தகவல்களுக்கு இடையில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிளா இருந்திருக்கேன் அதனால நீங்களும் உங்களால ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுல இப்போ ஏற்பட்டிருக்கும் அந்த ஏற்பட்ட மனச இன்னையில இருந்து 7 நாளுக்குள்ள ஏதோ ஒரு செயல்பாடுல ஆரம்பிங்க இது மட்டும் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஏதோ ஒரு செயல்பாட இன்னையில இருந்து 7 நாளுக்குள்ள அதை ஒரு செயல்பாட்டை நான் ஆக்குறேன் அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி நிலைமைக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவருமிடமிருந்து விடைபெறுவது தமிழா கார்த்திக் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு தி தேங்க்யூ ஆல் ஓவர் டு தனிய சார் Yeah, thank you so much and thanks a lot for your wonderful and amazing energetic session. அதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப பிரமாதமா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நான் அடுத்து உங்களை வாழ்த்துறதுக்கு முன்னாடி வேற யார் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் இங்கே தாராளமாக கேட்கலாம் ஸோ விடிஷியால இருந்து ரெகுலர் ப்ரோக்ராம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க என்டர்பிரனர் ஆகிறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இதில் விஷயங்கள் இருந்ததுன்னா இங்கே கான்டாக்ட் என்னோட மொபைல் நம்பர் நான் மேலே போட்டிருக்கேன் 9443166500 நீங்க ரெகுலரா மீட்டிங்ஸ் நடத்துறோம்
இடிஐ சென்னையோட சேர்ந்து மகேந்திரன் சாரோட சேர்ந்து ரெகுலரா ஒவ்வொரு மாசமும் இரண்டு கிழமைகள் ஒவ்வொரு மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் நான்காவது செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலர் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ் ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ். இந்த நிகழ்ச்சி பத்தி கருத்தையும் உங்கள்கிட்ட ஆழமா வேணுங்கிற ஆசைப்படுறோம். ஸோ யூ கேன் கான்டாக்ட் 9443-1666-50. திருப்பி நம்பர் நான் திருப்பி லாஸ்ட் சாட்ல போடுறேன். இப்போ ராஜேஸ்வரி வந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ராஜேஸ்வரி இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், நீங்க பேசலாம். ராஜேஸ்வரி ஆர் எம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எனி க்வெஸ்சன்ஸ் இல்லைன்னா நீங்க சாட்ல போடுங்க. உங்களால பேசுறதுக்கு முடியல அப்படின்னா சாட்ல போடலாம். ஏன்னா இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் கார்த்திக் கிட்ட என்ன அப்படின்னா, நீங்க தாராளமா நிறைய அவரே பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் வீடியோஸ் அவருக்கு மேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹீ கேன் கிவ் யூ மணி அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம். ப்ரொமோஷன் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கான பணம் கொடுக்குறாரு. ஈவன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் அவர் நிறைய நடத்துறாரு. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணி கொடுத்தா கூட ஹீ இஸ் ஷேரிங் த மணி அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கார்த்திக் உங்க நம்பரே நீங்க போட்டலாம். ஸோ தட் உங்க ஃபோன் நம்பர் சாரோட ஃபோன் நம்பரே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட நீங்க மெசேஜ் கேட்டீங்கன்னா அவர் டூடில் பத்தி நிறைய வீடியோஸ் நீங்க ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான பேமெண்ட்ஸ் அவரே கொடுக்க தயாரா இருக்காரு. அங்க இருந்தே உங்களோட என்டர்பிரினரை நீங்க ஆரம்பிச்சலாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்த இடத்துல இருந்தே பண்ணிக்கலாம். கார்த்திக் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. கார்த்திக் தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நான் ஏன் ஜானியா நான் எப்படி சின்ன வயசுல ஆரம்பிச்சேனோ அது மாதிரி நீங்களும் ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. எக்கச்சக்க பேர் டிசைனிங் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதுல ஏதாவது உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல நான் என் நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னா கூட நான் காண்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் கோர்சஸ் சில ஃப்ரீ கோர்சஸ் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எடுத்து நான் லிங்க் தரேன். நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸிக்யூஷன் பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி எத்தனையோ பிசினஸ் பர்சனுக்கு அந்த தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் இருக்கிறத நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி வரேன். நீங்களே அதை தனிவீ சார் சொன்ன மாதிரி இன்னிலிருந்து நீங்க சோலோ பிரனர் ஆயிடலாம். அண்டர்பிரனர் அப்படிங்கறது ஒரு நான் பத்து பேத்துக்கு சம்பளம் கொடுக்கிறவரு, சோலோ பிரனர் அவரே ஒரு ஆளா இருந்து வேற யார்ட்டையும் சம்பளம் வாங்குறத விட ஒரு ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு சோலோ பிரனர் இன்னையில இருந்து நீங்க அதை ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓவர் டு யூ. கிரேட். ரொம்ப சிம்பிளா இப்போ விடிஷா வந்து சொல்லணும்னா, விடிஷா இப்போ வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் மேக் பண்றதுக்கு கூட தே ஆர் கிவிங் மணி. ஸோ இது விஷயமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு லிங்க் பண்ணி அவங்களோட தேவைப்படுற என்டர்பிரினர்ஸ் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் மூலமா ஜாயின் பண்ணி வைக்கிறது கூட தே ஆர் பேயிங் மணி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூ கேன் கான்டாக்ட் கார்த்திக் ஆர் மீ. தான் என்னோட நம்பர் விடிஷா நம்பர் கொடுத்துருக்கேன். யூ கேன் கான்டாக்ட் திஸ் இன் கேஸ் எனி க்வெஸ்சன்ஸ். Thank you so much. We can meet you again. Thanks a lot, Karthik, for your wonderful session. Thank you so much. Thank you. So to our Magendran sir, what are thanks for Karthik sir. Stay tuned. Wait for you. You have to put your investment in the next one. Wait for you. ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் உங்களுக்கு எடுத்துரைத்த திரு தமிழா கார்த்திக் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் விடிஷா சார்பாகவும் இடிஐ தமிழ்நாடு சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தணிகவேல் பாண்டியன் சார் சில விஷயங்கள் பேசுவார். அதுக்கடுத்து டிஐசிலிருந்து பேசுவாங்க. ஓகே. ஹலோ சார், மாவட்ட தொழில் மையம் போயிட்டு வரவில்லையா சார்? டிஐசி சார், ஜிஎம் டிஐசி சார், சார் அவங்களை அன்மியூட் பண்ணிவிடுங்க சார். ஹலோ இருக்காங்க? ஹலோ சார், டிக்லேர்ந்து சார், டிக்லேர்ந்து நீங்க தான் பேசணும். இப்போ நீங்க பேசணும்.
பேனலிஸ்ட் சார் பேசணும். நாராஜன் சார், ஓகே, நோ ப்ராப்ளம், தேங்க்யூ சார். நம்ம சார் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த சில கட்டங்களை நம்ம பார்க்கலாம். சார் வந்துடட்டும் சார், நீங்க போன்ல சார் கனெக்ட் பண்ணுங்க, நம்ம பேசலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப அழகா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நிறைய தொழில் முனைவரை உருவாக்கணும், அது விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய நிறைய தொழில் முனைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் விடிஷியோட நோக்கம். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் டைனி அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் தான் இந்த விடிஷியோட நோக்கம். அது மூலமா நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இது மூலமா நிறைய பயிற்சிகளும், அப்புறம் வந்து என்னன்னா எங்களுடைய தொழிற்சாலைகளை நீங்க எப்ப வேணாலும் விசிட் பண்ணிக்கலாம். மேபி இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு எப்ப வேணாலும் நீங்க இந்த தொழிற்சாலையை விசிட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் எப்படிலாம் நீங்க பார்க்கலாம், என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து அதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம். ஜிஎம் டிக் சார், நீங்க ரெடியா? ரெடினா நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை அட்மிட் பண்ணிடுறோம். சார் நீங்க போன்ல பேசுங்க. இருக்கு எந்த ஒரு தொழில் செஞ்சீங்கனாலும் சரி, ஒரு 25% டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு கார்த்திக். இல்லைனா ஃபோன் வந்துருன்னு நினைக்கிறேன், அப்படியே பிளாக்ல இருக்கு. ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். இது போக கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி, இபி சப்சிடி, ஜென்ரேட்டர் சப்சிடி, இது மாதிரி எல்லா விதமான சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். டிக் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை, கலெக்டரேட்டுக்குள்ளதான் இருக்கு. அதனால கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியா இருக்கும் சார். என்ன ஒரு ஆக்டிவிட்டியா இருந்தாலும், ஈவன் இப்ப ட்ரேடர்ஸ் கூட அவங்க யூஏஜிபின்ற ஸ்கீம்ல எலிஜிபிளா இருந்தாங்க அப்படின்னா 25% கவர்மெண்ட் சப்சிடி தராங்க சார். அப் டு 5 lakhs சப்சிடி அமௌண்ட் வந்து 1.25 lakhs வரையும் தராங்க சார். இது போக மேனுபேக்சரர்ஸ் இருக்கும் பட்சத்துல அவங்க ஸ்கீமோட டைப் பண்ணி வந்தாங்கன்னா டைரக்டா கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி வந்துடும். அதர்வைஸ் அவங்க கேபிட்டல் சப்சிடி அவைல் பண்ணாலும் சில எலிஜிபிள் கிரைட்டீரியா மட்டும் பார்த்துட்டு அவங்க எலிஜிபிளா இருந்தா கொடுத்துருவாங்க. எல்லா ஸ்கீம்லயுமே கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் ரெடிலி அவைலபிளா வச்சிருக்காங்க. ஓகே, ஜிஎம் டிக் சார் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது, வெல் கனெக்ட் கூடிய சீக்கிரம் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். உங்களுக்கு நாராயண் சார், உங்களுக்கு டவர் பிரேக் ஆகி வருதுன்ட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆஃபீஸ்ல நெட் ப்ராப்ளம், அதனால நான் போன்ல இருந்து கனெக்ஷன்ல வர்றேன். சரி சார், அதனால சரி யாருனாலும் ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும்னா தயவு செய்து நம்ம டிக் ஆபீஸ் வாங்க. இங்க ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்கு, உங்களுக்கு எல்லா கைட்லைன்ஸுமே அவங்களே கொடுப்பாங்க. உங்க யூனிட் நீங்க செய்ய போற ப்ராஜெக்ட் வயபிளா இருக்குமா இல்லையான்ற அளவுக்கு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஆக்டிவிட்டி முடிவு பண்ணிட்டு டிக் ஆபீஸ்க்கு வாங்க. பிளைண்டா வந்து நான் இந்த தொழில் பண்ணவா அப்படின்றது மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இந்த நான் தொழில்லாம் இந்த எந்த தொழில் பண்ணன்னு சொல்லி கேட்காதீங்க, இந்த தொழில் பண்ணவான்னு சொல்லி வந்து கேளுங்க. இவங்ககிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்குரிய கரெக்டான கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சப்சிடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம வாங்கி கொடுத்துருவாங்க சார். நன்றி சார், தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் மட்டும் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க சார், சோ தட் பசங்க பின்னாடி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் அ லாட் சார். சோ விடிஷாக்காக இந்த நேரத்தில் நீங்க வந்து உங்களோட பொன்னாட நேரத்தை செலவழிச்சு வைக்க நன்றி சார். அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகா கார்த்திக் வந்து என்னன்னா ரெண்டு பாயிண்ட் ரொம்ப அழகா கொடுத்தாரு.
ஐ பிளஸ் ஐ அப்படிங்கிற ஒரு ரெண்டு வாரத்தை ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. இந்த ஐ பிளஸ் ஐயை உங்களுக்கு திருப்பி ரிமைண்ட் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஐ நான் ஃபர்ஸ்ட் ஐ என்னங்க, ஃபர்ஸ்ட் ஐ என்னங்க எனக்கு சாட் பாக்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஃபர்ஸ்ட் ஐ இன்ட்ரெஸ்ட் வா ஃபேண்டாஸ்டிக்ங்க, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் அ சக்சஸ் ஆஃப் எ ட்ரெயினர், ஃபேண்டாஸ்டிக்ங்க. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங், ஃபேண்டாஸ்டிக் திங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். அழகா நீங்க ஒரு வார்த்தைகள்லாம் பிரமாதமா கொடுத்துட்டு இருந்தீங்க, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட்ங்க. அண்ட் செகண்ட் ஐ, செகண்ட் ஐ பிலாங்ஸ் டு செகண்ட் ஐ ஐடென்டிட்டி. வா செமங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு வார்த்தையெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப அழகா அந்த கவனம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகா வந்துகிட்டு இருக்குங்க. நான் சில டிப்ஸ் உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இங்க கோர்வையா உங்களுக்கு அதை கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்க இருந்து உங்களோட ட்ரீம் ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அண்ட் அந்த கனவு உங்களை வந்து பயங்கரமான செயல்படுத்த விடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கனவு தான் சரிங்க. ஓகே Yes, fine. ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கறதா நான் வந்துச்சுக்கிட்டு இருந்த கனவு உங்களுக்கும் மெய்ப்படணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கனவு இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு உங்க சாட் பாக்ஸ் போடலாம். எத்தனை பேருக்கு கனவுகள் இருக்குங்க சாட் பாக்ஸ் போடலாம். ட்ரீம், யா ட்ரீம் பிக் நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காருங்க. யா 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 மீ 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 நிறைய பேரு, எஸ் 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 நிறைய பேர் கனவுகள் போட்டிருக்காங்க. இந்த கனவுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. கனவுங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம், விஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கனவுகள் என்பது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தூக்கத்தை வருவது கனவு அல்ல, எது உன்னை தூங்க விடாமல் பண்ணுகிறதோ அதான் கனவுன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. தட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். எல்லா விஷயத்துக்கும் கனவு வரணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், அத்தனை விஷயங்களும் செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தான் நம்ம செயல்பட ஆரம்பம். அங்க இருந்தா அங்க இன்ட்ரெஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகுது, அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஐடென்டி ஒன்று கிரியேட் ஆகுது. கார்த்திகோட மிகப்பெரிய அந்த ரெண்டு ஐ பிளஸ் ஐ இஸ் ஈக்வல் டு 100% அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஆர் யூ ஒர்க்கிங் ஃபார் யுவர் ட்ரீம் ஆர் அதர்ஸ் ட்ரீம். ரொம்ப சிம்பிளா கேள்வி கேட்கிறேன், என்டர்பிரனர் ஏன் ஆகணும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு மிக சிறந்த பதிலா நான் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, நீங்க உங்க கனவுக்கு நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல அடுத்தவங்க கனவுக்கு ஒர்க் பண்ண போறீங்களா? உங்களோட ஆன்சர் அதர்ஸ் ஆஃப் மீயா நீங்க போடலாம், அதர்ஸ் ஆஃப் மீயா உங்க சேட் பாக்ஸ் போடலாம். அடுத்தவங்க கனவுக்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்களா, இல்ல உங்க கனவு நீங்க நிறைவேற்றிருக்காங்க நீங்க பண்ண போறீங்களா? ஃபேண்டாஸ்டிக் மீ மீ மீ. That's a beautiful answer. Thank you so much. Thank you so much. அப்போ சில விஷயங்கள் பண்ணி ஆகணுங்க, அப்போ சில காரியங்கள் நீங்க செஞ்சாகணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன நம்ம பார்த்துடலாங்க. அதை பார்த்துட்டு இன்னொரு செஷன் நமக்காக காத்திருக்கு. மதன் சார் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலும் சரி, இங்கே கவர்மெண்ட்ல இருந்து போர்ட்டல்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பிளேஸ்மெண்ட் வாங்குறது எப்படி, எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறது சொல்லி கொடுத்து காத்திருக்காங்க. ஸோ நம்ம எந்த கனவோட இருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாங்க. அண்ட் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். நீங்க உங்க கனவுக்காக ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அம்பானியோட திருபாய் அம்பானி இன்னைக்கு ஜியோ உலகத்துல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் ரொம்ப அழகா கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா ஒரு சாதாரண ஒரு கணக்குல 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆன ஒரு மாணவன், அவன் போய் ஏமன்ல போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ண ஒரு பையன், அவன் கண்ட கனவு பயங்கரமான கனவு, இந்தியால பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கும் அப்படின்னு. அவன் அன்னைக்கு அவன் பெட்ரோல் போடும் போது வண்டியை துடைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அம்பானி, திருபாய் அம்பானி. திருபாய் அம்பானி பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து பெருசா வரல, ஒரு கணக்குல ஃபெயில் ஆனதுக்காக வேலைக்கு தான் போகணுங்கிற சூழ்நிலை வரப்போது என்னன்னா, ஏமனுக்கு பிறக்க அங்க ஏமனுக்கு போறார், ஏமன் நாட்டுக்கு போறார். பெட்ரோல் பங்க்ல தான் முதல் வேலை. பெட்ரோல் பங்க்ல என்ன வேலைன்னா, பெட்ரோல் பம்ப் ஆபரேட்டரா கையில தூக்கி எல்லாம் பம்ப் கொடுக்கல, அங்க வர்ற வண்டியை காரை துடைக்கிற வேலை. அப்போ ஒரு கோட் சூட் போட்டு ஒரு மனுஷன் வர்றான், அவன் சொல்றான், ஏய் உன் வாழ்க்கையில என்னப்பா உன் கனவு, என்ன இது காரை துடைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா வந்து பேசிட்டு இருக்கான். காரை துடைக்கிறப்ப இதை துறை அதை துறைஞ்சிட்டு, என் 11th ஸ்டாண்டர்ட் ஆல்மோஸ்ட் காலேஜ் நீங்க இப்ப பஸ் ஏறிக்க மாதிரிதான் அந்த பையன், சின்ன பையனா இருக்கான். அவன் சொல்றான், இந்தியால பெட்ரோல் கனவு வைக்கணும், அதுதான் என் கனவு, கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றான். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலயம் நிறைய வச்சிருக்காங்க, ரிலையன்ஸ்க்குன்னு தனியா பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க. தட்ஸ் எ கிரேட்டஸ்ட் திங் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்ன வேணும் அப்படின்னா, அவர் கனவை பில்ட் பண்ண ஆரம்பிச்சார். இன்னைக்கு என்னன்னா தடம் பதித்து வாழ்கிறார், இன்னைக்கு வந்து சமுதாயத்துல மிகப்பெரிய அங்கமா ஆயிட்டாங்க, அதாங்க கனவு.
அண்ட் மைக்ரோசாப்ட் அதிபர் பில் கேட்ஸ் அவர் சொன்னாருங்க, எல்லார் வீட்டிலையும் ஜன்னல்கள் இருக்கின்றது. எல்லார் வீட்லயும் ஜன்னல் இருக்கு. எல்லார் வீட்லயும் ஜன்னல் இருக்குல்ல, விண்டோஸ் இருக்குல்ல, எல்லார் வீட்லயும் விண்டோஸ் இருக்குல்ல, எஸ் போடலாம். நீங்க விண்டோஸ் இருந்ததுன்னா எஸ் போடலாம். எல்லார் வீட்லயும் கதவுகள் இருக்கும், எல்லார் வீட்லயும் ஜன்னல்கள் இருக்கும். வா, எஸ் 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 எஸ், எல்லார் வீட்லயும் ஜன்னல்கள் இருக்குங்க. அவர் சொன்னாருங்க, அவர் கண்ட கனவு பாருங்க, ரொம்ப சிம்பிளா கனவு கண்டாருங்க. என்ன கனவு கண்டார் அப்படின்னா, எல்லார் வீட்டிலும் எப்படி ஜன்னல்கள் இருக்கிறதோ அதே மாதிரி அவர்களுடைய டேபிள்ல என்னோட விண்டோஸ் இருக்குன்னு சொன்னாருங்க. டேபிள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மூலமா தான் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பவர் பாயிண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இது விண்டோஸ். அந்த கனவுங்க, தட் பில்டர், அதுதான் பில் பண்றாருங்க. அந்த கனவு உங்களுக்குள்ள விதைக்கப்படணும் அப்படிங்கறதா இந்த எங்களுடைய நோக்கம் முழுவதுமாக. So if you don't build your dream, someone else will hire you to help them build their dreams. நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களோட ட்ரீமை நீங்க ஃபில் பண்றீங்கன்னா பி என்டர்பிரனர். நீங்க நிறைய என்டர்பிரனர் ஆகணும். நிறைய நம்மளோட பெரிய கவலை என்ன அப்படின்னா, இதே முத்தனாச்சி அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய சவுத் சைடுல மட்டும்தான் தொழில் அதிபர்கள் உருவாகல, நிறைய வேலை பார்க்கும் மனிதர்கள் உருவாக்கி வச்சிருக்கோமே தவிர, நிறைய நம்ம என்னன்னா நம்மளுடைய தொழில் அதிபர்களை உருவாக்கல அப்படின்னு சொல்ற வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எதுக்கு நடத்தப்படுதுன்னா, நிறைய தொழில் அதிபர்கள் இங்க உருவாகணும், நிறைய நீங்க தொழில் கத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பழகணும். அதுக்காக சோலோப்ரனரா அழகா ஆரம்பிங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுக்கு என்ன தேவை, அந்த ட்ரீம் ஃபில் பண்ணா என்ன வேணும் அப்படின்னா, நீட் லவ் அண்ட் பேஷன். ரெண்டு வார்த்தைங்க, பேஷன்ங்கிற வார்த்தை கார்த்திகேயன் யூஸ் பண்ணாரு. இங்க நான் அதை தாண்டி ஒரு வார்த்தை சொல்றேன், காதல் வேணும்னு சொல்றோம். காதலும் அதை அடையக்கூடிய வெறியும் வேணும்ன்றா. என்ன காதல்? காதல்னா பெண்களை பார்க்கறதா, ஆண்களை பார்க்கறதா? அதுவல்ல காதல். எதை கனவா வச்சிருக்கோமோ, எதை லட்சியமா வச்சிருக்கோமோ, எது ஆசையா வச்சிருக்கோமோ, அதற்கு தேவை உங்களுடைய லவ் அண்ட் பேஷன். அதற்காக தேவைப்படுறது அந்த லவ் அண்ட் பேஷன் தான் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறேன். அதை வளர்க்கறது எப்படி அப்படிங்கறதான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். வில் ஃபைண்ட் அவுட் ஒன் பை ஒன் நம்ம பாக்கலாங்க. சரிங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ கல்லூரி ஆரம்பிக்கிறத பத்தி இன்னைக்கு ஆல்மோஸ்ட், ஸ்கூல் ஆரம்பிக்கிறத பத்தி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு முடிவெடுத்து அவங்க இன்னைக்கு சொல்ல இருக்காங்க. கல்லூரி கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் நீங்க ஃபைனல் இயர், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், எந்த இயர்லாம் இருப்பீங்க? உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு பெல், ஸ்கூல் பெல், காலேஜ் பெல், நமக்கு எல்லாம் தெரியும். இதுல எந்த பெல் உங்களுக்கு பிடிக்குங்க? 9 மணி பெல்லா, 4 மணி பெல்லா? எந்த பெல் உங்களுக்கு பிடிக்கும்? 9 மணி பெல்லா, 4 மணி பெல்லா? எந்த பெல்? 4, 4, 5? உங்களுக்கு 5ஆ உங்க காலேஜ்ல? ஓகே, 5. ஓகே, 5. ஓகே, நிறைய பேர் 4:30, 4:30 பெல் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ சோ மச். ஒரு சிலர் மட்டும் தான், 2 பேர் போட்டிருக்கீங்க. சுஜாதா போட்டிருக்கீங்க, அண்ட் கோகிலா பாரதி போட்டிருக்கீங்க. கோகிலா பாரத் போட்டிருக்கீங்க. ஓ, 4:50 அவங்க பெல். ஓகே, 9 மணி பெல். கொஞ்சம் பேர் போட்டிருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ட்ரீம் அச்சீவ் ஆகணும்னா, அச்சீவ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது காலேஜ் தாங்க, கல்லூரி தானே. உங்களுக்கு 4 மணி பெல் பிடிச்சதுன்னா, எதை நோக்கி உங்களுக்கு லவ் அண்ட் பேஷன் இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா இப்ப கண்டுபிடிச்சோம் பாருங்களேன். உங்களோட தீராத வெறி, தீராத தாகம் எங்க இருக்கு? சாயங்காலம் எப்படா பெல் அடிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா, லவ் அண்ட் பேஷன் எதை நோக்கி இருக்குங்க? உங்களோட என்டர்டைன்மெண்ட் நோக்கி இருக்குன்னு அர்த்தம். என்டர்டைன்மெண்ட் நோக்கி இருக்கு. ஏன்னா சாயங்காலம் பெல் அடிச்சா வீட்டுக்கு போயிடலாம், சந்தோஷம், 4 மணிக்கு பெல் அடிக்கட்டும் அப்படிங்கறத காத்துக்கிட்டு இருக்கோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வெல்ல ஐடென்டிட்டி, இது வெல்ல ஐடென்டிட்டி கார்த்திக் சொன்னது, இது வெல்ல இனோவேஷன் கார்த்திக் சொன்னது, இது வெல்ல ஐடியாஸ் கார்த்திக் சொன்னது, இது வெல்ல இவங்களோட யூனிக்னஸ் கார்த்திக் சொன்னது. உங்களோட தாகம் எதுல இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுது எனக்கு வேலை ஆரம்பிக்கும், எப்பொழுது என்னுடைய கல்லூரி ஆரம்பிக்கும், எப்பொழுது 9:00 பெல். நாங்க அத்தனை பேர் வேலை பார்க்கணும், எல்லாரும் 9:00 பேஷன்ல காத்துக்கிட்டு இருக்கோம். எப்பொழுது நிறுவனங்கள் திறக்கும், எப்பொழுது பயிற்சி அளிக்கலாம், நிறைய காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களோட லவ் அண்ட் பேஷன் இப்ப என்டர்டைன்மெண்ட்ல இருந்தா, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மாத்தி 9:00 மாத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க அழகா தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு வார்த்தையை, லவ் அண்ட் பேஷன். ஏன்னா லவ் அண்ட் பேஷன் இருக்கும் போதுதான் ஒரு அற்புதமான சிலை கிடைக்கும். இது அழகான ஒரு சிலையா வடிக்கப்பட்டிருக்கு, கரெக்டுங்களா? இந்த சிலை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்க? நீங்க இதை கடவுள் உருவமா கூட பார்க்க வேண்டாம், இது ஒரு சிலையா பாருங்க. இந்த சிலை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்குன்னா எஸ் போடலாங்க, பிடிச்சிருக்கா எஸ் போடலாம். யா யா, தேங்க்யூ சோ மச், ஏபிள் டு சி லாட் ஆஃப் எஸ்எஸ், தேங்க்ஸ், தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ சோ மச். அழகான சிலையா மாறி இருக்கு. இந்த சிலையை மாறணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சிலை ஒரு கற்சிலையா தான் இருந்தது, ஒரு சாதாரண கற்சிலையா தான் இருந்தது.
அந்த கற்சலை என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னோட தேவையில்லாத பாகங்களை நீக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு அழகான ஒரு சிலையா மத்தவங்க வணங்குற ஒரு சாமியா மாறிச்சுங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? தன்னோட தேவையில்லாத பாகங்களை நீக்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு, அந்த சிற்பிக்கு உதவி பண்ணுச்சு. அந்த சிற்பிக்கு லெவன் பேஷன் இருந்ததுங்க. இதை அடைய போறோம், இதை நோக்கி பயணம் பண்ண போறோம் அப்படிங்கிற லெவன் பேஷன் இருந்ததுனால என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த சிலை தன்னை அலோ பண்ணுச்சு. அந்த கரல் என்ன பண்ணுச்சுன்னு அலோ பண்ணுச்சு. இன்னைக்கு பிரம்மாண்டமான சிலையா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் சாமி கும்பிட்ற மனிதர்களா மாறிடும். அப்போ என்ன வேணும் அப்படின்னா லெவன் பேஷன் ஏன் வேணும்? சின்ன வயசுல கஷ்டப்படணும், படிக்கிறதுக்கு கஷ்டப்படுங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுங்க. ஏன்னா அந்த கஷ்டம் வந்துருச்சுன்னா ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மற்றவங்களால புகழப்படும் மனிதனா மாறிடுவீங்க. அவ்வளவுதான் பிசினஸ் மேன்ஸ். இன்னைக்கு என்னாலும் வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் பண்ணும் போதோ இல்ல கை கொடுத்து பார்க்கும் போதோ அவர்கள் காரில் பார்க்கும் போதோ அப்ப எல்லாரும் கை கொடுத்து வணங்குறாங்க இல்லையா? தட்ஸ் ஆல் அபௌட் த லவ் அண்ட் பேஷன். அவங்க சின்ன வயசுல கத்துக்கிட்ட விஷயம், சின்ன வயசுல செஞ்ச விஷயம், தட்ஸ் ஆல் அபௌட் த லவ் அண்ட் பேஷன். சோ உங்களுக்கும் இந்த சிலை மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் வரவேற்பு இருக்கட்டும். அந்த வரவேற்பு வேணும்னா ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிளான டெக்னிக். விப்ரோவோட அதிபர் அசீம் பிரேம்ஜி சொல்றாரு, நிறைய பேர் கனவுகள் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இந்த கனவுகளுக்கு அவர் சொல்ற ஒரு வாசகம் இருக்குங்க. கனவுனா ஆல்மோஸ்ட் லட்சியம் தானே, இந்த ஆசை இதை அடையணும், இதை போகணும், இது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் விப்ரோவோட அதிபர் அசீம் பிரேம்ஜி சொல்றாருங்க, இஃப் பீப்புள் ஆர் நாட் லாஃபிங் அட் யுவர் கோல், யுவர் கோல்ஸ் ஆர் டூ ஸ்மால்ன்றாரு. நீங்க எத்தனை பேர் கோல்ஸ் நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் அதை சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எங்களோட சாட் பாக்ஸ்ல எங்களோட நம்பருக்கு நீங்க தாராளமா வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணலாம். சோ தட் வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை யுவர் ட்ரீம். உங்களுக்கு ட்ரீம் நோக்கி நாங்க பயணப்படுறதுக்கு நாங்க காத்திருக்கோம். உங்கள் இலக்குகளை பார்த்து மத்தவங்க சிரிக்கணுமாங்க. நீங்க போய் உங்க இலக்கை சொல்லணும், இன்னைக்கு போய் சொல்லணும், நான் வந்து இந்த ராஜபாளையத்துல, இந்த சிவகாசியில, இந்த விருதுநகர்ல, இந்த பிசினஸ் ஊனி இந்த மாதிரி நான் ஜெயிப்பேன், இல்ல இந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலைக்கு செய்வேன், இந்த மாதிரி ஒரு சம்பளம் சம்பாதிப்பேன், இத்தனை பேரை வேலைக்கு வச்சிருப்பேன் அப்படிங்கறத நீங்க சொல்லும் போது உலகம் சிரிக்கணுமா? அசீம் பிரேம்ஜி சொல்றாரு ரொம்ப சிம்பிளா. அசீம் பிரேம்ஜி, அந்த அசீம் பிரேம்ஜி அழகான வார்த்தை கொண்டுக்கிறாரு, எஸ் உலகம் சிரிக்கணும், உலகம் கேலி பண்ணும், உலகம் உன்னை வந்து அவமானப்படுத்தணும், எஸ் அப்கோர்ஸ். இப்ப போய் நீங்க நாலு பேர்ட்ட சொல்லும் போது என்னன்னா நாலு பேர் சிரிக்கணும், நான் என்டர்பிரனர் ஆக போறேன், சோலோபிரனர் ஆயிட்டேன், உத்தியோகாதாரில ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க உங்க கார்டு போட்டு என்னன்னா உங்க பேரை போட்டு ப்ரொப்ரைட்டர் ஆஃப் சோலோபிரனர் ஆஃப் அப்படின்னு நீங்க போடும் போது, இல்ல எங்க விடிஷால நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும் போது உலகம் உங்களை எள்ளி நகையாடுமா, நீயா நீ பிசினஸ் மேனா அப்படின்னு சொல்லி நகையாடுமா? எஸ் அப்கோர்ஸ். அப்படி சிரிக்கணுங்க. சிரிச்சா தான் நமக்கு என்ன வருங்க, அப்ப பேஷன் வரும், வெறி வரும், அப்போ ஒரு உற்சாகம் வரும். ஏன் நான் என்னால செய்ய முடியாது, ஏன் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஆர்வம் அப்ப உருவாது, அது வரைக்கும் உருவாகாது. இல்லைன்னா என்னன்னா எல்லாம் சொல்றது மோட்டிவேஷன் டாக்ஸ் எல்லாம் கேட்டோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க, என்ன சார் பிரமாதமா கொடுத்தீங்க, இதெல்லாம் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்குக்காக நாங்க பயங்கர ஆட்கள் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அந்த விஷயம் எப்படி கார்த்திக் சொன்னாரோ, வித்யா கோதாரில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க எத்தனை பேருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட போறீங்க, என்னை விடிஷியா மெம்பர் ஆக்குங்கன்னு நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்களோ அங்க ஆரம்பிக்குது உங்களோட பேஷன். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? அவமானப்பட ரெடியா? மத்தவங்க சிரிக்கிறத கேட்டு ஓகே சிரிச்சியா, தேங்க்யூ அப்படின்னு சொல்ல ரெடியா? சிரிச்சா சொல்லுங்க தேங்க்யூ, தேங்க்யூ சொல்லுங்க, எஸ் எஸ் தேங்க்யூ சோ மச், ரெடி ரெடி நிறைய பேர் போடுறீங்க. ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ராஜேஸ்வரி, குரு பாலசுப்ரமணியம், யா தீபிகா, தங்கேஸ்வரன், ஜீவிதா, மகேஷ்குமாரன், கௌசிகிராம், யா தேங்க்யூ சோ மச், இத்தனை பேர் போட்டிருக்கீங்க. ஹரிகரன், டூ இட், டூ இட், இப்போ நீங்க செஞ்சிருங்க, உடனே செஞ்சிருங்க, செஷன் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிருங்க. உங்க காலேஜ், உங்க பிரின்சிபல், உங்க ஹெச்ஓடி யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட போய் முதல் சொல்லுங்க. தே வில் ஒன்லி, அவங்க ப்ரே பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா உங்களை கேள்வி பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும், நடக்கட்டும். அவமானங்கள் தான் படிக்கட்டுகளாக மாறுங்க. எல்லா வியாபாரமும் அவமானத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். தட்ஸ் அ கிரேட் திங். அனில் அம்பானி வந்தோடனே, நம்மளோட திருபாய் அம்பானி வந்தோடனே வரவேற்பு சிவப்பு கம்பளம் விரிச்சு யாரும் பிசினஸ் ஆரம்பிக்கல. குரு அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா அம்பானியோட கதை உங்களுக்கு தெரியும், எத்தனை அவமானங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை கஷ்டங்கள், அதெல்லாத்தையும் தாண்டிதான் ஜெயிச்சாங்க. எல்லா பிசினஸ் மேன் எடுத்துக்கோங்க, இங்க வாங்க நிறைய கதைகள் சொல்ற. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் நிறைய ப்ரோக்ராம் நடத்துது, அப்ப நிறைய தொழிலதிபர்களை சந்திக்கிறதுக்கான விஷயங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு பேரும் நாங்க என்ன கொடுக்கறோம் அப்படின்னா தொழிலதிபர்கள் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அவங்களோட தோல்வி கதைகள் நீங்க கேளுங்க, எங்கெல்லாம் தோத்தாங்க, அது மூலமா எப்படி ஜெயிச்சாங்க, தோத்ததுனால மட்டும் தான் ஜெயிக்க முடியும்,
தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு அங்க ஆரம்பிக்கிறது. மக்கள் இலக்குகள் நோக்கி சிரிக்கணுங்க, அதாங்க ஒரு முக்கியமான விஷயம். அப்போ வேணும் அப்படின்னா ஒரு கழுகா இருக்கணுங்க, ஒரு கழுகா இருக்கணும். ஏன் கழுகா இருக்கணும் அப்படின்னா கழுகுக்கான சில பாடங்கள் அவங்களுக்கு செலுத்த காத்திருக்கேன். கழுகு போல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஈகல் ராஜாலி பறவை, பறவையில ஒரு ராஜா, அது மாதிரி நீங்க சில ஈகளை ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியா இருக்கும் பாக்குறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஈகல் ப்ரிப்பேர் ஃபார் சேஞ்ச். ஈகல் என்ன பண்ணுவோம்னா தன்னை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுமா. அது எங்க கூடு கட்டும் பாருங்களேன், இது எங்க முட்டை போட்டு என்னன்னா, நீங்க வந்து சாதாரண பறவை எல்லாம் அது கூடு கட்டி குஞ்சு பிடிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மரத்துல இருக்கும். ஆனா ஈகல் இருக்கிறதே உயரமான இடத்துக்கு போமா, தி டாப்பஸ்ட் ஆஃப் பிளேஸ் எங்க இருக்கோ அதுக்கு போகுமா. இந்த உச்சி எந்த மரம் இருக்கிறோ அந்த மரத்துல போய் கூடு கட்டி முள்கள் எடுத்து போய் அங்க சேர்த்து வச்சு அங்க முட்டையிட்டு குஞ்சு பிடிக்க ஆரம்பிக்குமா. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் வந்துதான் அந்த குஞ்சை பாத்துக்குமா, அடுத்து என்ன பண்ணுமா எத்தி விடுமா, முள்ளெல்லாம் மேல உள்ள அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் எடுத்து விடுமா, கொஞ்சமா அந்த ஈகல் வந்து அப்படியே அப்படியே அப்படியேங்குமா, அப்படியே கொஞ்சமா அடுத்து எடுத்து விடுமா, அடுத்து வந்து முள்கள் குத்த ஆரம்பிக்குமா, இப்ப அந்த ஈகல் பறக்க ஆரம்பிக்குமா. அப்ப ஈகல் ப்ரிப்பேர் ஃபார் அ சேஞ்ச், மாற்றத்தை எதிர்நோக்கி மாற்றத்தை பார்த்து அது காத்திருக்கிறதுங்க. பி அன் ஈகல். நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். தயவு செஞ்சு என்னன்னா முள்ளா இருக்கு, வலியா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங்ல தயவு செஞ்சு இருந்துறாங்க. கஷ்டம்தான், வலிதான், உளிதாங்கும் கல்தானே மல்மீது சிலையா. அப்போ அந்த வழிகளை காத்துருங்க. ஈகிள் மாதிரி என்னன்னா சேஞ்சு காத்துருங்க, பறக்குவதற்கு தயாராயிருங்க, மற்றவங்களோட உயரமா பறக்கணும் பாருங்க. இதே மாதிரி காலேஜ்ல எத்தனை பேர் நீங்க இருக்கீங்களோ, 115 பேர் இருந்தீங்க அல்மோஸ்ட். இதே மாதிரி 115 பேர் மாதிரி இன்னும் நிறைய நிறைய கல்லூரி மாணவர்கள் இருப்பாங்க. அவங்கள விட நான் எந்த அளவுக்கு மாற்றம் இல்ல உசத்தி அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஈகிள் ப்ரிப்பேர் ஃபார் த சேஞ்ச். அண்ட் ஈகிளோட அடுத்த கதனை, ஈகிள் ரிமைன் ஃபோக்கஸ்ட். ஈகிள் ரிமைன் ஃபோக்கஸ்டுங்க. எனக்கு ஈகிளோட கதைகள் கேட்க கேட்க ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஈகிள் என்ன பண்ணுன்னா அதோட இரையை 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே என்ன பண்ணுன்னா அது பாக்குங்க, கோழிக்குன்ற மாதிரி குப்பையில கிளறாது. 5 கிலோமீட்டர் உயரத்துல என்ன வேணும் அப்படிங்கிற இரையை அங்க முடிவு பண்ணுங்க, அங்க இருந்து தூக்கி பாக்குங்க. இல்லையா, குப்பையில கிளறி கிளறி பாக்குறது இல்ல. ஈகிள் என்ன பண்ண, 5 கிலோமீட்டர் தூரத்துல அதோட விஷன் பவர் இருக்குமா. இங்க உங்களோட விஷன் பவர் என்ன வேணும் அப்படின்னா அப்சகல்ஸை தாண்டி நிறைய தடைகள் இருக்கும், போற பாதைகள்ல நிறைய பள்ளங்கள் இருக்கும், மேடுகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த தடைகளை தாண்டி தொலைதூர பார்வையில இன்னும் 2025 என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு தாங்க ஈகிளோட விஷன். அந்த ஈகிளோட விஷன் உங்களுக்கு இருக்கட்டும். அண்ட் 3வது பாயிண்ட், ஈகிள் 2 கதை சொல்லியிருக்கோங்க. முதல் விஷயம் வந்து ஈகிள் ப்ரிப்பேர் ஃபார் சேஞ்ச் அண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஈகிள் ரிமைன் ஃபோக்கஸ்ட். 3வது விஷயங்க, ஈகிள் டு நாட் ஈட் டெட் திங்ஸ். செத்து போன எதையும் சாப்பிடுறது இல்லைங்க ஈகிள், வேட்டையாடி சாப்பிடுமா. டு நாட் ஈட் டெட் திங்ஸ், சாகடிச்சு சாகடிமா, உயிரோடு வச்சு கொத்தி சாப்பிடுமா, அதுதாங்க வெற்றி. செத்து போனதை போய் அடிச்சுக்கு போறதுக்குள்ள வெற்றி. டு நாட் ஈட் ஈகிள்ஸ், டு நாட் ஈட் டெட் திங்ஸ். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்ன வேணா, எப்பயுமே புதுசா திங்க் பண்ணுங்க, பழைய கதையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காதிங்க. யாரோட ஐடியா ஸ்விக்கி, யாரையோட ஐடியா சொமேட்டோ, யாரோட ஐடியா ஓயோ, யாரோட ஐடியா ஓலோ, யாரோட ஐடியா இந்த ஜூம், நீங்க புதுசா ஐடியா திங்க் பண்ணுங்க. அந்த ஐடியா செத்து போச்சு, ஐடியா முடிஞ்சு. உங்களுக்கான ஐடியா எந்த பிசினஸ்ல எப்படி பிரச்சனைகளை தீர்த்து நீங்க ஜெயிக்க போறீங்களோ அதுதான் முக்கியம். ஈகிள் டு நாட் ஈட் டெட் திங்ஸ். அப்போ புது ஐடியாக்கள் உருவாக்குங்க, புது ஐடியாக்கள் நிறைய நிறைய விஷயங்கள் கொண்டு வாங்க. அது மூலமா ஜெயிக்கிறதுக்கான உயர உயர பறக்கிறதுக்கான அடுத்த கட்டத்தை கொண்டு வாங்க. ஸோ 3 விஷயம் பார்த்துருக்கோம், உங்க சேட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். 3 விஷயம் பார்த்துருக்கோங்க, 3வது விஷயம் உங்க ஸ்கிரீன்லயே வச்சிருக்கேன், பரவாயில்ல. உங்க 3 விஷயத்தை இப்போ உங்களோட சேட் பாக்ஸ்ல போடலாங்க. 3 விஷயம் ஈகிளோட முதல் விஷயம், 2வது 3வது உங்களோட சேட் பாக்ஸ்ல போடலாம். கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், பரவாயில்ல, நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதா எங்களோட ஆசை. Eagle prepare for a change. Wow, Sumadhi, thank you so much. Email, Eagle remain focused. Wow. Prepare for a change. Wow, super, super. Eagle prepare for a change. First point. Second point. Eagle remain focused. That's a fantastic point. Jada, Jivita, and Guru Bhaswara. Eagle don't eat dead things. Wow, fantastic.
ஃபேண்டாஸ்டிக் விஷயங்கள் நீங்க பண்றீங்க, பழகுறீங்க, வா ஃபேண்டாஸ்டிக் சூப்பருங்க சூப்பருங்க ஞாபகம். தட்ஸ் தி கிரேட்டஸ்ட் திங். அண்ட் நான்காவது விஷயம் நான் போலாங்க, ஈகிள் லவ் தி ஸ்டார்ம். ஈகிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மழை பெஞ்சா பத்து பறவைகள்லாம் ஒரு மரத்துல போய் ஓரமா போய் ஒதுங்குமா. ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா, ஈகிள் மட்டும்தான் அந்த மலைக்கு தாண்டி என்ன பண்ணா, மேல பறக்கணும். When the storm is coming, all the birds seek shelter. Eagle alone avoids the storm and flying above it. So in the storm of life, may your heart soar like an eagle. பிரச்சனைகள் வரும்போது என்னன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, எஸ் பிரச்சனைகளோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நிறைய தொழில் அதிபர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தொழில சின்ன பிரச்சனை வந்தோடனே அந்த தொழில முடிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. பட் வெயிட் ஃபார் த ஸ்டார்ம். ஆமா, பிரச்சனைகள் வரும், புயல் வரும், சுனாமி வரும், எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிறதாங்க வெற்றி. இல்லையா, தனித்தனியா ஓடி போற ஜெயிக்கிறது வெற்றி இல்லைங்க. லவ் த ஸ்டார்ம். புயலை எதிர்பாருங்கள், காத்திருங்கள், அதை எதிர்நோக்கி பயணம் பண்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருங்க, போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்காதீங்க. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு அப்படியே வந்துடாதீங்க. ஐயோ அங்க போனா அவ்வளவு பிரச்சனை, ஐயோ வெளியே வந்துருவோம், ஐயோ அங்க போனா திட்டாங்க, பிசினஸ் தோத்துருச்சு, அந்த எண்ணங்கள் வர வேண்டாம். லவ் த ஸ்டார்ம். Fifth point, eagle shut off old habits. எப்பயுமே என்ன அப்படின்னா, பழைய ஹேபிட்ஸ் நம்ம கிட்ட நீங்க உருவாயிருக்கலாம். அஸ் எ டீனேஜர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய நிறைய ஹேபிட்ஸ் உருவாயிருக்கலாம். நீங்க சொல்லுவீங்க, சார் இதெல்லாம் என்ன மாத்திக்க முடியல சார், இதெல்லாம் பழகி போச்சு சார், இது இப்படியே ஆயிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருந்து புதிய மனிதனா பாருங்க. ஈகிள் தன்னோட 40 வயசுல என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ரெக்கை பிச்சு போட்டு என்னன்னா புது ஈகிளா மாறும்னு சொல்றாங்க. அதோட அந்த அழகு பாருங்க, முன்னாடி இருக்க எது பாருங்க, என்ன ஆயிடுது அப்படின்னா, அது வந்து மொட்டையா போச்சு. அது என்ன பண்ணுது, இறையை பிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, என்னன்னா ஈகிள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பழைய அழக அதுவா உடைக்குதுங்க, பழைய ரெக்கைய அதுவா உடைக்குதுங்க. வீடியோ யூடியூப்ல இருக்கு பாரு. அது என்ன பண்ணுச்சுன்னா, பழசெல்லாம் இருந்துட்டு புதிதாக பிறக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, பழைய ஹேபிட்ஸ் விட்டுட்டு புது இறக்கையோட புது ரெக்கை வரைக்கும் முளைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா, காத்திருந்து புது ரெக்கையோட முளைக்குது. இங்க அஸ் அ டீனேஜர்ஸ், அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அஸ் அ பிசினஸ் என்டர்பிரினர்ஸ், பல பேர் சொல்லுவோம், இது எனக்கு பழகி போச்சு சார், திருப்பி எப்படி நான் புதுசா என்ன பண்றது, பரவாயில்ல. ஆல் யூ கேன் டூ, ஒண்ணும் கெட்டு போயிடலங்க, யூ கேன் டூ மோர் வண்டர்ஸ். சோ ஈகிள் ஷட் ஆஃப் ஓல்ட் ஹேபிட்ஸ். இப்ப கடைசி சொன்ன ரெண்டு பாயிண்ட்ஸ் நீங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல போடலாம், நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்திருக்கேன். கடைசி சொன்ன இந்த ரெண்டு பாயிண்ட்ங்க, ரெண்டு பாயிண்ட் லவ் த ஸ்டார்ம் வா ஃபேண்டாஸ்டிக், அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஈகிள்ஸ் லவ் த ஸ்டார்ம். சுமதி ஃபேண்டாஸ்டிக், சுமதி வி கேன் டு ஆல் வண்டர்ஸ். ஓகே, லாஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் லவ் அண்ட் ஸ்டார்ம் வா ஃபேண்டாஸ்டிக் ராஜேஸ்வரி. குரு பாலசுப்ரமணியம் செட் ஆஃப் த ஓல்ட் ஹேபிட்ஸ் வா ஃபேண்டாஸ்டிக் குரு பாலசுப்ரமணியம். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். வி கேன் டு ஆல் வண்டர். யா யா, கிரேட் கிரேட் கிரேட். That's the thing. உங்கள் கனவுகள் நிறைவேறும் என்றால் ஈகிளை மனசுல வச்சுக்கோங்க. ஈகிளை மனசு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஈகிள் பிரிப்பேர் ஃபார் சேஞ்ச், ஈகிள் ரிமைன் ஃபோக்கஸ்ட், ஈகிள் டு நாட் ஈட் டெட் திங்ஸ், ஈகிள் லவ் த ஸ்டார்ம், ஈகிள் ஷட் ஆஃப் அண்ட் ஓல்ட் ஹேபிட்ஸ். அவ்வளவுதாங்க. இது உங்களோட மனசுல ஆழமா பதிஞ்சு இருக்கட்டும். உங்கள் கனவுகள் அத்தனையும் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு காலேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. அத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிசினஸ் பண்ற ஆசைப்படுற அத்தனை பேருக்கு கிடைக்குது. இது உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வி ஆர் ரெடி டு சப்போர்ட், பி அன் ஈகிள், ஈகிளா இருங்க. சோ எனக்கு கூட ட்ரீம் இருந்துங்க, ஐ ஹாவ் அ ட்ரீம். மார்ட்டின் லூதர் கிங் அழகா சொன்னார், ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு. எனக்கு கூட பல ட்ரீம் இருந்ததுங்க. அதுல ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் இருந்ததுங்க. என்ன ட்ரீம்னா, ஹாப்பினஸ் இஸ் மேக்கிங் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட். ரொம்ப சிம்பிள். எங்க அப்பா ஒரு சாதாரண கொத்தனார், ஆனா இன்னைக்கு எங்க அப்பா இன்னைக்கு பல மேடைகள்ல என்னைய மத்த சீஃப் கெஸ்டோட சேர்ந்து பார்க்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சி அடையிறார். இங்க இருந்து உங்களோட சந்தோஷம், ஒரு நாள் ஒரு கனவு இங்க இருந்து ஆரம்பிக்கிட்டுங்க. மேக்கிங் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். யார் யாரையும் ப்ரவுட் பண்ண வேண்டாம். உங்க அப்பா அம்மா, ஊர் உலகம் உங்களை பாராட்ட வேணாம், உங்க அப்பா அம்மா உங்களை பாராட்டட்டும், உங்க அப்பா அம்மா பெருமை பேசட்டும். அப்பேற்பட்ட தொழில் அதிபர், அப்பேற்பட்ட ஒரு பிசினஸ் மேன மாறணும். ஆர் யூ ஆல் ரெடி இன் மேக்கிங் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌட்? புட் இன் சேட் பாக்ஸ் எஸ் போடலாங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். யா, ஹாப்பினஸ் இஸ் மேக்கிங் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌட். தட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் பாயிண்ட். இதை ஞாபகம். சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அப்துல் கலாம் சொன்ன மாதிரிதான், ஒன் டே உங்களோட சிக்னேச்சர் ஒரு ஆட்டோகிராஃபா மாறணும். ஸ்டடி சோ ஹார்ட். இன்னைக்கு என்னன்னா,
இன்னைக்கு படிங்க, எல்லாத்தையும் படிங்க. உங்களுக்கு கல்லூரி பாடம் மட்டும் நான் சொல்லவில்லை, இன்னைக்கு வாழ்க்கை பாடம் நிறைய படிங்க. நிறைய கோர்சஸ் வெளியில நிறைய நடக்குது, அது இன்னைக்கு டேட்ல ஆட்டோமேட்டிக்கா நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. நிறைய நிறைய கோர்சஸ் அட்டன் பண்ணுங்க. ஸ்டடி சோ ஹார்ட், ஒன் டே யூ ஆர் யூ வில் பீ இன்வைட்டட் அஸ் சீஃப் கெஸ்ட் இன் யுவர் காலேஜ். உங்கள் கல்லூரியில, உங்க கல்லூரியில உங்களை ஒரு சீஃப் கெஸ்ட் அழைக்கிற நாள் நிகுனா குதூரத்தில் இல்ல. அப்பேற்பட்ட தொழில் முனைவோராக, ஒரு தொழில் அதிபர்களாக கூடிய சீக்கிரம் நீங்க அத்தனை பேரும் வர வேண்டும். அவங்கள் அத்தனை பேருக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ண விடிஷியா போன்ற அமைப்புகளும், நிறைய அமைப்புகள் எல்லாமே காத்து கொண்டு இருக்கின்றது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சிலையாக மற்றவர்கள் வணங்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் அத்தனை பேரும் மாற வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்ஸ் அ லாட். ஐ ஹோப் லைக் த செஷன். ஸோ கார்த்திகோட செஷனுக்கு அப்புறம் என்னோட செஷன் நீங்க லைக் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்புறேன். இஃப் யூ ஆர் ஓகே, யூ கேன் புட் ஹாப்பி ஹாப்பி அப்படிங்கிற ஒரு சாட் பாக்ஸ்ல போடலாம். Yeah, thank you so much. You can put happy. Yeah, thank you so much. இப்போ நமக்கிடையே இடையே வந்து என்ன அப்படின்னா, மதன் சார் இங்க வந்திருக்காங்க. Yeah, thank you so much. Happy போடுறீங்க. Thank you so much. Happy for your great thing. மதன் சார், yeah, thank you so much. Thanks a lot. And இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லித்தர கார்த்திக் நானும் ரெடியா இருக்கும். மதன் சார், are you ready? சார், பிளேஸ்மென்ட் ட்ரெய்னிங் பத்தி சொல்லி கொடுக்கிறதுக்காக. யா, ஆர் யூ ரெடி சார்? ஷல் வி கோ சார்? ரெடி. அன்மியூட். ஓகே, அன்மியூட் ஆயிடுச்சுல. ஓகே, பண்ணிட்டேன். ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் அ லாட். இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் பார்த்துக்கிட்டோம். முதல்ல வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை பார்த்தோங்க. அடுத்து ஒரு விஷயம் பார்த்தோம், என்ன அப்படின்னா, நம்ம டிக்ல இருந்து எப்படி லோன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை பத்தி என்ன அப்படின்னா நகராஜ் சார் நம்ம கிட்ட சொன்னாங்க. அடுத்து ஒரு சின்ன மோட்டிவேஷன், உங்களுக்கு ட்ரீம் பத்தி அழகா நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம கிட்ட மதன் சார் வந்திருக்காங்க. அவங்க வந்து இங்க நம்மளோட விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரேட் ஆபீஸ்ல வந்து என்னன்னா போர்ட்டல் இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அங்க இங்கேயே நடத்துறாங்க. ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் சரி, இல்ல பிசிக்கலா நடத்துற ப்ரோக்ராம் சரி, நிறைய பண்றாங்க. அப்புறம் பிரைவேட் போர்ட்டல் ஜாப்க்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்றதும் பத்தியும் இன்னைக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ண காத்திருக்காங்க. சோ ஐ வெல்கம் யூ சார், மதன் சார், எக்ஸ்ப்ளோர் ரிசோர்ஸ். Thank you. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். என்னோட பேர் மதன், நான் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் விருதுநகர்ல என் ப்ரொஃபஷனல் பொசிஷன்ல இருக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் விருதுநகர் உங்களுக்கு தெரியும், சூளக்கரையில் இருக்குது. இந்த ஆஃபீஸ் வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டு அரசுகளுடைய உதவியினால கரியர் கைடன்ஸ் சென்டரா மாறி இருக்கு. மத்திய அரசினுடைய கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் வச்சுட்டு இந்த ஆஃபீஸுடைய பெயரே வந்து பாத்தீங்கன்னா மாதிரி தொழில் நெறி வழிகாட்டு மையம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. அப்படின்னா அதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு கேண்டிடேட் நீங்க வந்து உள்ள வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி எல்லாம் பழைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தான் அதிகமா போவோம், அப்படிதானே? பதியறதுக்காக போவோம். பதிஞ்சிட்டு பதிஞ்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். சீனியாரிட்டி பேசிஸ்ல ஏதாவது வேகன்சிஸ் வருது அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. இப்ப எல்லாமே ஓப்பன் காம்படிஷன்ல எடுக்கிறாங்க, ஓப்பனா எக்ஸாம் வச்சு எல்லாருமே எடுத்துறாங்க. அதனால வந்துட்டு இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல அந்த சீனியாரிட்டி பேசிஸ்ங்கிறது பெருசா இல்லை, ரொம்ப குறைவா, மிக சொற்பமா சில சுதந்திரமாக செயல்படக்கூடிய சில அரசு நிறுவனங்கள் மட்டும் அவங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரேட் ஏதாவது ஆள் கிடைக்காட்டினா இந்த ஸ்பான்சரிங் ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்டு அந்த கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் அவங்க எடுத்தாலுமே கூட அதுல இருந்து சீனியாரிட்டி பேசிஸ்ல போடுறது இல்லை, அதையும் வந்து அவங்களுக்கு திரும்ப எக்ஸாம்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ ஆகையினால இப்போ வந்து நம்மளுடைய அலுவலகத்தின் வழியாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு சேவையை நம்ம எப்படி வழங்குவது என்று நம்ம பார்க்கும் பொழுது அரசாங்கத்தால கண்டுபிடிக்கப்பட்ட புதிய யுக்தி தான் என்ன அப்படின்னா, இந்த மாறி வருகிற எல்லா விதமான ஒரு தொழில் வளர்ச்சி மற்றும் ஒரு ஒரு போட்டி நிறைந்த இந்த உலகத்துல எல்லாருக்கும் எளிதாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி நடத்துதல் நம்ம வழிகாட்டுதல் நம்ம கொடுக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநில அரசு கரியர் கைடன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீஸினுடைய அந்த பெயரையே டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கரியர் கைடன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அதே கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு இந்தியா முழுவதும் சில குறிப்பிட்ட மாநில அந்த வேலைவாய்ப்பு அலுவலகங்களை தெரிவு செய்து அங்க வந்து மாதிரி தொழில் நெறி வழிகாட்டு மையத்தை அமைத்திருக்கு. அப்படிதான் இந்தவருடைய அலுவலகத்தை மாதிரி தொழில் நெறி வழிகாட்டு மையமாக மாற்றி அதை அமைத்திருக்கிறோம். இந்த அலுவலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோச்சிங் அப்படிங்கிறது இப்ப எல்லாம் ஆன்லைன்லயே போயிட்டு இருக்கு. முன்னாடி ஆஃப்லைன்லயே
கிளாஸ்ல வந்து வச்சு நடந்தது. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைல் பண்ண முடியும் யாருக்கு வேணாலும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு மாநில அரசால் வந்து மாநில அரசால் நிர்வகிக்கப்படுகிறதான ஒரு வெப் போர்ட்டல் இருக்குது, tnprivatejobs.tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நிறைய கம்பெனிகள் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. அதுல வந்து நீங்க பதிவு செய்யறது மூலமா அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் போக முடியும். அந்த ஐடி எல்லாம் கடைசியில நான் காட்டுறேன் ஸ்கிரீன்லே, நீங்க அதை வந்து குறிப்பு வைத்துக் கொள்ள முடியும். மத்திய அரசு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சேவைக்காகவே நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வீஸையும் இங்க வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய கரத்துல இருக்கிற மொபைல் போன்லயே, உங்க கையில இருக்கிற போன்லயே, உங்களுடைய வீட்டுல இருக்கிற கம்ப்யூட்டர்லயே கூட நீங்க அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதை பத்தி நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன். நீங்க ஸ்லைடு சார், ஸ்கிரீன் ஷேரிங் சார், ஒரு நிமிஷம் சார், இந்தா கொடுக்குறேன் சார், ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவோம், நான் அலோ பண்றேன். சரி, இப்ப பாருங்க சார். ஓகே, இதுல ஸ்கிரீன் தெரியுது, நேஷனல் கரியர் சர்வீஸ் தெரியுது. ஸோ இந்த ஸ்கிரீன் இதில் வந்து பாருங்களேன், இது வந்து நேஷனல் கரியர் சர்வீஸ் www. நீங்கள் பார்க்கலாம், www.ncs.gov.in. இந்த இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கேண்டிடேட்டாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை வேணும், அல்லது அரசாங்கத்தினால இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமாக எந்த மாதிரிலாம் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்த உடனேயுமே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைன் அப், நியூ யூசர் சைன் அப்புன்ட்டு இருக்கும். ஸோ இந்த நியூ யூசர் சைன் அப்பை எடுத்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் அஸ் ஜாப் சீக்கர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வேலை தேடுகிறவர்கள் ஜாப் சீக்கரை ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு சர்வீசஸ் பண்ணுறீங்க, சின்ன ஒரு சர்வீஸ் லோக்கல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லோக்கல் சர்வீசஸ்னால் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் சின்ன கம்பெனி வந்து எதாவது ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களால் பண்ண முடிந்த சிறிய சேவைகள், இதில் கொஞ்சம் சேவைகள் நீங்கள் பார்க்க முடியும் பாருங்களேன். அதாவது ஒரு சைல்டு கேர் டேக்கர், ஒரு பியூட்டிஷியன், ஒரு பியூட்டிஷியன் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட பியூட்டிஷியன் அவைலபிளாக இருக்காங்க, ஸோ அவங்கள வந்து பியூட்டிஷியனாக அனுப்பணும். ஸோ நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் ரிப்பேர், கம்ப்யூட்டர் நிறைய பேர் ரிப்பேர் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க, அது பண்ண முடியும். ஒரு குக்கு, கேட்டரிங் பண்ணுறவங்க, டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா அதுவே நீங்கள் அப்புறம் நீங்கள் போகும்போது இன்னும் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் அட்வைசர்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது உங்களோட இன்னும் சின்ன தொழில், அந்த உங்களோட தொழில் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி. இன்கம் டேக்ஸ் அட்வைசர், இங்கே வந்து டிவி ரிப்பேர், ஃபோட்டோகிராஃபர், ஜுவல்லரி இமிட்டேஷன், மொபைல் ரிப்பேர் டெக்னீஷியன், இந்த மாதிரி இருக்குது, ஜிம் ட்ரைனர். ஸோ இதெல்லாம் லோக்கல் சர்வீசஸ், அதாவது சின்ன தொழில், ஒரு சின்ன ஒரு ஷாப்பாக இருக்கலாம், அல்லது நிறைய பேரை வந்து இந்த மாதிரி வேலைக்கு வச்சிருக்கிறதான ஒரு ஷாப்பாக இருக்கலாம். நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடருங்கிற நிலைமையில நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இங்கே வர மாதிரி இங்கே ஃபைண்ட் லோக்கல் ஹெல்ப் அப்படின்னு போடுறோம். இதில் வந்து நீங்கள் ஒரு 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 பெயிண்டர் வேணும்னு வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரீஷியனாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு குறிப்பிட்ட லேண்ட்மார்க், நீங்கள் இப்போ விருதுநகரில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா விருதுநகர் கொடுத்து செலக்ட் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில் வந்து அதில் வந்துடும். இப்போ ஒருத்தருக்கு உங்களோட சர்வீஸ் தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட சர்வீஸ், நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கீங்க, உங்களோட சர்வீஸ் தேவை அப்படின்னா அவங்க வந்து இதில் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில் வந்துடும். ஸோ நீங்கள் செய்கிற இந்த ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸுக்கு இது வந்து ஒரு வழியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இதன் மூலமா ஒரு வாய்ப்பு, ஒரு வேலை செய்யறதுக்கு புது புது கஸ்டமர்களை வந்து இதன் மூலமா பிடிக்க முடியும், அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக வந்து இருக்குது. ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துருக்கீங்க, எப்படி ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அப்படி. அடுத்து ஸ்கில் ப்ரொவைடர்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுக்க விரும்புறீங்க, ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து அதுல வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன், இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்கில் ப்ரொவைடரா அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும்.
அப்புறம் கன்சல்டண்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது வேலை வாய்ப்பு யாருக்கு அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு கன்சல்டன்சி அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிலையில இது வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கிற டீட்டெயில் எல்லாம் இதெல்லாம் தான். அப்பா உங்களோட நேம் கேட்கும், அப்புறமா இதுல வந்து உங்களை ஆதார் கார்டு நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும், அதற்கு பிற்பாடு உங்களுடைய தந்தைய தகப்பனார் அல்லது பாதுகாவலருடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, அந்த தகவல், அதுக்கப்புறமா உங்களுடைய கல்வி தகுதி என்ன என்பது, அப்புறம் எந்த ஸ்டேட்டு, அது இது நம்மளுடைய நேட்டிவ் ஸ்டேட்டு, அப்போ உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இவைகளை கொடுத்து நீங்க கீழே வந்து கீ ஸ்கில்ஸ்ன்னு கேட்டுருக்கோம். இப்போ நீங்க வேலை தேடுகிற ஒரு நபராக இருந்தால் நீங்க வந்து இந்த கீ ஸ்கில்ல என்ன மாதிரியான வேலைகளை தேடுகிறீர்கள் அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்க நிறைய டைப் பண்ணலாம். டைப் பண்ணிக்க அப்புறம் உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து வரும், இமெயில் அலர்ட்டும் வரும். அந்த ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு வேகன்சி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அதுக்கான அலர்ட் எஸ்எம்எஸ்க்கு வந்து அந்த இமெயில் அலர்ட் வந்து உங்களுக்கு வரும், நீங்க அதை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்க இது வந்து மத்திய அரசினுடைய ஒரு போர்ட்டல். இதுவே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசுல ஒன்று இருக்கு பாருங்க, tnprivatejobs.tn.gov.in. இங்க வந்து நீங்க இதே மாதிரி பதிவு செய்யும் போது இங்க பாருங்க லோக்கலா இருக்கிற வேகன்சிஸ் எல்லாம் நிறைய இங்க வந்து எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர், எலக்ட்ரீஷியன், இது சென்னைன்னு போட்டிருக்காங்க. இங்க வந்து நீங்க லொகேஷன் பேஸ்ட் லொகேஷன் போட்டு விருதுநகர் வச்சு நீங்க வந்து சர்ச் பண்ண முடியும், விருதுநகர்ல என்ன வேலைகள் இருக்கிறது, அல்ல மதுரை அப்படின்னா மதுரையில என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த லொகேஷன்ல பிசினஸ் டெவலப்மெண்ட், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், மிஷின் ஆபரேட்டர், இந்த மாதிரி வித்தியாசமான வேலைகள் நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுலயே வந்து நீங்க கேண்டிடேட்ஸ் லாகின்ல போயிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ இது இந்த இந்த சேவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசினாலும் மாநில அரசினாலும் இப்பொழுது புதிதாக துவக்கப்பட்டது. இப்ப இந்த ரொம்ப காம்படிட்டிவா இருக்கிறனால புதிதாக உங்களுக்கு வந்து இது துவக்கப்பட்டது. அது நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்தது ஒரு நிமிஷம், அடுத்தது நீங்க இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன். அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோராக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இப்போ இந்த ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, தொழில் முனைவோராக நாம் கண்டிப்பாக ஆக வேண்டும். அதற்கு நாம் வந்து தொழில் முனைவோராக நாம் வந்து தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு தொழில் நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த தொழில் நம்ம செய்ய போற ஒரு பிசினஸ் அது வந்து நமக்கு ரொம்ப சூட்டபிளானதா, அதாவது அதாவது நம்முடைய விருப்பங்களுக்கு ரொம்ப கரெக்டானதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து இது இதனுடைய சீரியஸ்னஸ் வந்து தெரியறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு பிபிடி இருக்கு பாருங்க, இதை நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு முதல்ல உங்களை வந்து கொஞ்சம் ஒரு தெளிவடைய செய்வதற்காக ஒரு சின்ன காரியங்கள் நான் சொல்றேன். இந்த ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன், இந்த ஸ்கிரீன் தெரியுது இல்ல சார் பிபிடி? தெரியுது சார், தெரியுது சார். ஃபுல் ஸ்கிரீன் கூட போட்டுக்கோங்க. ஓகே சார். ஸோ ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா படித்து கொண்டிருக்கிற அல்லது படித்து முடித்தவங்களுக்கு உடனே அடுத்தது என்ன அப்படிங்கிறத தெரிவு செய்யறதுல ஒரு குழப்பம் இருக்கலாம். நிறைய மோட்டிவேஷன் இருக்கும், வேலை வாய்ப்புக்காக மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொழில் தொடங்குன்னு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம், எது நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு ஃபியூச்சர் பிளான் இல்லாமல் எதையும் குறித்து ரொம்ப தெளிவாக அதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற முடிவு இல்லாமல் இப்போ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி, அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க சொல்கிற மாதிரியான ஒரு இவங்க சொன்னாங்க அதனால நான் இதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா மார்க்கெட்டை பார்த்து இந்த மார்க்கெட்டில் வந்து இப்படி போகுது, இந்த சிச்சுவேஷன் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது, அதனால இந்த வேலைக்கு போகலாம் அல்லது இதை செய்யலாம் அப்படிங்கிறதான ஒரு பிளான், அப்புறமா ஒரு ஃபேண்டசி ஃபேண்டசிங்கும் போது ஒரு கனவுலேயே வாழ்றது நம்ம இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ன்றது, அப்புறம் பெற்றோர்கள் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம முடிவெடுக்கிறது, இந்த மாதிரியான முடிவுகள் நம்ம அநேக நேரங்களில் எடுக்கிறோம். ஸோ இதனுடைய விளைவு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்களுடைய கரியரில் வந்து ஒரு உங்களுக்கு பிடிக்காததோ உங்களுக்கு உங்களால் செய்ய முடியாததோ உங்களுடைய மிக தெளிவான ஒரு திட்டமிடுதல் அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிற பொழுது உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்காது, நீங்க செய்யறதான பிசினஸா இருக்கலாம் அல்லது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு ஃபோக்கஸ் இருக்காது, நீங்க பாதியிலேயே அதை விட வேண்டிய ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு தள்ளப்படலாம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்படிஷன் மார்க்கெட்ல இருக்கிற காம்படிஷனுக்கு ஏற்ப உங்களால் நிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகிவிடலாம். காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய தெளிவான திட்டமிடுதலோ அது உங்களுக்கு மிக ஆப்டான உங்களுக்கு மிகவும் சூட்டபிளான தொழிலாகவோ அது இல்லாமல் இருக்கிறது. அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் அது உங்களுக்கானது அதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம கையில அஞ்சு விரல் இருக்கிறதும் ஒரே மாதிரி இல்லை அஞ்சு ஐந்து விதமா இருக்கிற மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் அடுத்தவங்க செய்யறதும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்க நம்ம வந்து யூனிக் கிடையாது அதான் சொல்ல யூ ஆர் நாட் இல்ல சாரி நம்ம வந்து யூனிக் அதாவது ஒவ்வொருவரும் தனித்தன்மையானவர்கள் உங்களே மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க உங்களுக்கு பிடித்திருக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு மிகவும் உகந்ததான ஒரு தொழில் என்னங்கிறது நீங்க பிடிக்கணும் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அல்லது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பிசினஸ் செய்யறதா இருந்தா நமக்கு எவ்வளவு செய்யறதுக்கு நம்மளால நம்மளுடைய உடம்புல வெள்ளம் இருக்கிறதோ அவ்வளவு நாள் நம்ம செய்வோம். அப்போ அவ்வளவு வருஷம் அதுதான் நம்ம செய்ய போறோம். அப்ப நம்ம அதை தெரிந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக தெரிந்தெடுக்க வேண்டும். அப்ப அதை எப்படி நம்ம தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல நோ யுவர் செல்ஃப் நம்மளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம யாரு அதாவது நமக்கு இருக்கிறதான திறமைகள் என்ன அல்லது நமக்கு பிடித்தது என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோல் அதுக்கு செட் பண்ணி அதுக்கு அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு ஆக்ஷன்ல நம்ம இறங்கணும். இந்த இது இதை வந்து கரியர் பிளானிங் சொல்லுவாங்க. கரியர் பிளானிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்கிங் கரியர் சாய்ஸஸ் பை கன்சிடரிங் த இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய விருப்பங்கள் அதுக்கப்புறமா ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற திறமை ஸ்கில் என்ன இருக்குது அப்புறம் ஸ்கில் என்ன கத்துக்கிறீங்க கத்துட்டு வச்சிருக்கீங்கிற ஸ்கில் அப்புறம் எபிலிட்டி உங்களால் செய்ய முடிக்கிறதான திறமை உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிறது அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது மார்க்கெட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா இது செஞ்சா பண்ண முடியுமாங்கிற இப்போது இருக்கிறதான அல்லது இனி வருங்காலத்துல இருக்கிறதான ஆப்பர்ச்சுனிட்டியை குறித்து அறிந்து கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் போர்வையா எடுத்து ஒரு ஆக்ஷன்ல இறங்கி ஒரு ஒரு கரியர்ல இறங்குறது தான் கரியர் பிளானிங். முதல்ல நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஸ்கில் எபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ட்ரேடு இப்போ இப்பொழுது டிப்ளமோ படிச்சவங்க இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல்டு நீங்க கத்திருப்பீங்க அதுல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்கும் உங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அதுல இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருந்திருக்கும் அல்ல சின்ன வயசுல இருந்து ஏதாவது சின்ன திறமைகள் நீங்க வந்து வளர்த்துருப்பீங்க அதெல்லாம் உங்களுடைய ஸ்கில் எபிலிட்டியா கத்துக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா இந்த இன்ட்ரெஸ்டே வந்து மொத்தம் 6 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ரியலிஸ்டிக் டைப் ஆஃப் பீப்புள், இன்வெஸ்டிகேட்டிவ் டைப் ஆஃப் பீப்புள், ஆர்டிஸ்டிக் டைப், சோசியல், என்டர்பிரைசிங், கன்வென்ஷனல். இப்ப இந்த ஒவ்வொரு டைப்லயுமே வந்து நீங்க எந்த ஒரு டைப்ல வர்றீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப இந்த மாடல் நான் ரியலிஸ்டிக்னா என்னன்னு சொல்றேன் இங்க போட்டிருக்கு. ரியலிஸ்டிக்ங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒர்க்ஸ் தான் அதிகமா செய்யறவங்க. ரொம்ப தியட்டிக்கல் ஒர்க்ஸ் இல்ல ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒர்க்ஸ் பண்றவங்க. உதாரணத்துக்கு இப்போ இதுல இருக்கிற போட்டோஸ் மாதிரியே பாருங்க. ஒரு ஃபீல்டுல வேலை செய்யறவங்க அவங்க அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வேலை செய்யறாங்க. அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோல ஒரு கார் மெக்கானிக் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரியல் டைம் ஒர்க்ஸ். ஒரு மெட்டீரியல் வச்சு செய்யற வேலை, பென் அண்ட் பேப்பர் ஒர்க்கோ திங்க் பண்ணி உட்காந்து செய்யற வேலையை ரொம்ப ரொம்ப உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி செய்யறவங்க மாதிரி இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிறதான வேலைகளை செய்யறவங்க, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதுதான் பிடிக்கும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து பேப்பர் ஒர்க் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்காது. ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் பீப்புள் வந்து ரியலிஸ்டிக் டைப் ஆஃப் பீப்புள். அப்புறமா இன்வெஸ்டிகேட்டிவ் டைப், இன்வெஸ்டிகேட்டிவ்ங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்கிறவங்க. இப்போ இந்த போட்டோல ஐன்ஸ்டீன் நீங்க பாக்குறீங்க, கீழே வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறீங்க. இந்த மாதிரியான மென்டாலிட்டி உள்ளவங்க அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத உட்காந்து யோசிச்சு அனலைஸ் பண்றவங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டிவ் டைப் இருக்கவங்க ரொம்ப டீமா ரொம்ப சேர்ந்து ஏதோ ஒரு ஃபீல்டுல ஒரு ஒர்க் பண்றதை விடையும் அவங்க உட்காந்து படிச்சு யோசிச்சு இதுக்கு என்ன சொல்யூஷனா இருக்கும், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய லீடர்ஸா இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்தவங்களை இதை செய்ய அதை செய்ய சொல்றதை விட அவங்க வந்து உட்காந்து திங்க் பண்ணி ரிசர்ச் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட்டிவ் டைப் ஆஃப் பீப்புள், இல்லை அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் டைப் ஆஃப் கரியர் தான் சொல்றாங்க. அப்புறம் அதே மாதிரி ஆர்டிஸ்டிக் டைப் இருக்காங்க. அவங்க வந்து எதுலையுமே கிரியேட்டிவிட்டியா இருப்பாங்க. அவங்கள எது பண்ணாலுமே அதுல அவங்களோட ஒரு டச் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு படம் வரைஞ்சாங்கன்னா அவங்களோட அவங்க வரைஞ்சதுங்கிறது தனியா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வரைகிறவங்க எதுவுமே. ஒரு மியூசிக் பண்றவங்க, அது ஒரு மியூசிக் போடுறவங்க, ஒரு டான்ஸ் ஆடுறவங்க, அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, படம் நடிக்கணும்னு நினைக்கிறவங்க, படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, புதுசா கதை எழுதுறவங்க, இந்த மாதிரி டிசைனர்ஸ் கூட இருக்கலாம். இப்போ வந்து இன்டீரியர் டிசைனர்ஸ் இருக்காங்க, அப்புறம்
ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஆர்கிடெக்ட் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் டைப் ஆஃப் பீப்புள், மெக்கானிக்கல்லையுமே சில டிசைன்ஸ் எல்லாம் நிறைய பண்றவங்க. இவங்க எல்லாம் வந்து அந்த ஆர்டிஸ்டிக் டைப் ஆஃப் பீப்புள், ஆர்டிஸ்டிக் டைப் ஆஃப் கரியர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. தென் சோசியல், சோசியல் அடுத்தவங்களை எப்பவுமே கேர் பண்றவங்க, அடுத்தவங்களுக்கு கேர் கொடுக்குறவங்க, அடுத்தவங்களை வந்து மேல வரது உதவி பண்றவங்க, அவங்களுக்கு கத்து கொடுக்குறவங்க, டீச்சர்ஸ் அந்த மாதிரி. அவங்க வந்து மெஷின்ஸ் மெஷின்ஸ்ல உட்காந்து வேலை செய்யறது விடையும் அடுத்தவங்களுக்கு, சிலர் பெட்ஸுக்கு, பெட்ஸ் அனிமல்ஸ் இருக்கு அவங்க அனிமல்ஸ்க்கு கேர், இந்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு லிவிங் பீயிங், ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும், சொசைட்டிக்கு வந்து ஏதாவது நல்ல செய்யறவங்களா இருக்கணும், இந்த மாதிரியான மென்டாலிட்டி இருக்கிறவங்க சோசியல் டைப் ஆஃப் பீப்புள். அப்புறம் தானே என்டர்பிரைசிங் டைப் வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மைண்ட் ஆஃப் என்டர்பிரைசிங் செய்யறவங்க. இவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க, ஒரு ப்ராஃபிட் ஏதோ கிடைக்குன்னு தெரிஞ்சா டப்னு ரிஸ்க் எடுத்துருவாங்க, உட்காந்து ரொம்ப யோசிக்க மாட்டாங்க, சடனே ஃபீல்டில் இறங்கி அப்படி ஃபீல்டில் இறங்கி வேலை பார்ப்பாங்க, அடுத்தவங்களை வேலை செய்ய வைப்பாங்க, அடுத்தவங்களை வந்து அவங்க புஷ் பண்ணி நீ செய்ய அப்படின்னு செய்யறவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்க பேசிட்டு இருக்கிறத விட ஆக்ஷன்ல ரொம்ப இறங்குறவங்களா இருப்பாங்க. ஸோ இது என்டர்பிரைசிங் டைப் ஆஃப் பீப்புள். தென் கன்வென்ஷனல் டைப் ஆஃப் பீப்புள், இவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வேணும், இந்த ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இதை முதல்ல வந்து ஒரு டெலிஃபோன் வருது ஒரு ஆஃபீஸ்க்கு அப்படின்னா உடனே வந்து அந்த டெலிஃபோன் எடுத்து அவர் யாருன்னு கேட்கணும், அப்புறம் அவரோட டீட்டெயில் குறிச்சு வைக்கணும், அப்புறம் அந்த கால் யாருக்கு வேணுமோ அவங்க கனெக்ட் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி. ஒரு ஃபைல் ஆஃபீஸ்க்கு வருதுன்னா இந்த ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ்ல வந்து டிஸ்பேச்சில் கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா சரி இங்கே ஆஃபீஸுக்கு உள்ள நமக்கு வந்து ரிசீவ் பண்ணதான் நம்ம முடிச்சு சைன் பண்ணிட்டு அப்புறமா அதை வந்து அந்த செக்ஷன்ல கொடுக்கணும், அதை ஃபைல் நம் எந்த ஃபைல்ல உள்ளது எந்த செக்ஷன்ல உள்ளதுங்கிறத மார்க் பண்ணணும், அப்புறம் அந்த மாதிரி ப்ரொசீஜர் வச்சு ஃபாலோ பண்ணுறோம். அது கன்வென்ஷன் டைப் ஆஃப் பீப்புள். இவங்களுக்கு வந்து என்ன ஒர்க் பண்ணணுங்கிற லைன் வந்து கிளியரா இருக்கும், இப்போ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ப்ரொசீஜர் கிளியரா இருந்தால் தான் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு பேங்க் கிளர்க்கா இருக்கலாம், ஸோ ஆஃபீஸ்ல இருக்க கிளர்க்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சர்டன் ப்ரொசீஜர் வச்சு ஃபாலோ பண்றவங்க, இந்த மாதிரியான கரியர் தான் அவங்களுக்கு சூட் ஆகும், ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுல வந்து நீங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வந்து இதுல நீங்க எந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். நீங்க பிசினஸ் தொடங்குறதா இருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது வேலைக்கு போறதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த கரியர் சாய்ஸ்ல நீங்க எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்த்து அதுல வந்து உங்களுக்கு சூட்டான பிசினஸ் நீங்க தொடங்கணும், அல்லது அதுல உங்களுக்கு சூட்டான வந்து ஒரு வேலையை வந்து நீங்க ஜாயின் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, அப்படி பண்ணும்போது உங்களுக்கான நீங்க எப்படிப்பட்டவங்களோ அதற்கான ஒரு வேலையில நீங்க போய் சேருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சப்இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப் இன்ஸ்பெக்டர் போனா எல்லாரும் நினைப்பாங்க ஃபுல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நினைக்கிறோம். எஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, ஆனா அதே வேலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க ஹையர் அத்தாரிட்டி வந்துருக்கு, ஹையர் அத்தாரிட்டிக்கு நீங்க எப்பவுமே ஒபே பண்ணணும். ஹையர் அத்தாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். பென் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க ஃபைல் நிறைய வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்து போறது, அவங்களுக்கு ஒரு கேஸ் க்ளோஸ் ஆகுனா அப்புறம் இந்த எத்தனை கேஸ் வந்து வந்திருக்கு, ஒரு அந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி நீங்க சைன் பண்ணிருக்கணும். இந்த ஒர்க் எல்லாம் இருக்கு. நீங்க ஆனா வெறுமனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பாக்குறாங்க, நான் அவர் போவாரு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அவங்க என்ன ஒன்று யோசிப்பாரு, படத்துல பாக்குற மாதிரி இந்த அதா இது அதா அப்படின்னு பிரச்சனையா அது பிரச்சனைன்னு பாப்பாரு, என்ன சொல்யூஷன் பாப்பாரு, யார பிடிக்கணும்னு பாப்பாரு, ஒண்ணு பிடிச்சிருவாரு. அப்படி இல்லை, அவங்களுக்கு ஃபைல் ஒர்க்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இந்த டைப்ல நீங்க எந்த டைப் ஆஃப் பீப்புள் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு சூட்டார கரியர்ஸ் இருக்கு. அந்த கரியர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மென்டாலிட்டி, பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த கரி அந்த பர்டிகுலர் கரியர்ஸ் குறிப்பிட்ட வேலைகள் தொழில்கள் அவைகள் எல்லாம் வந்து ரிலேட் ஆகும். ஸோ அந்த ஒரு வேலைக்கு தொழிலுக்கு போகும்போது அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும், நீ அங்கே செய்யறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சவனா இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட், ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சயின்டிபிக் சைக்காலஜிக்கல் பேஸ்டு சயின்டிபிக் டெஸ்ட். அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல அவைலபிள். இப்போ இங்கே இது இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு 42 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது ஒரு சாம்பிள் டெஸ்ட், ஒரு மெயின் டெஸ்ட் வந்து ஒரு 180 கொஸ்டின்ஸ் உண்டு. இந்த இது வந்து ஃப்ரீ தான், நம்மளோட ஆஃபீஸில் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்போம், கம்ப்யூட்டரைஸ்டு டெஸ்ட் இது. ஸோ இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒன்றும் இல்லை, பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டிருக்கோம், இல்லை அவ்வளோதான். ஒரு ஒரு 180 கொஸ்டின் போட்டாங்கன்னா இந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு பிடிக்குமா, செய்கிறது பிடிக்குமா, இது பிடிக்குமா, இது பிடிக்காதா. ஸோ அந்த உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு ஒரு ஆக்ஷன்லையுமே எது பிடிச்சிருக்கு எது பிடிக்காது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் ஒரு கரியர் இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன் நீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த டைப் ஆஃப் இதுல வந்து நீங்க ஒரு டைப் ஆஃப்ல கரியர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது வந்து கரியர் கவுன்சிலிங். ஸோ இந்த டெஸ்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த உங்களோட ரிசல்ட்டை வச்சுட்டு
உங்களுக்கு நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கிற உங்களுடைய மார்க்ஸ் வச்சு உங்களுக்கு இருக்கிற எபிலிட்டியும் வச்சு இப்ப இருக்கிற மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வச்சுட்டு உங்களுக்கு எந்த கரியர் சூட் ஆகும் அல்லது நீங்க எதுல வந்து கொஞ்சம் பேக்கா இருக்கிறீங்க எதை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் ஒரு கவுன்சிலிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அலுவலகத்துல நம்ம வந்து கொடுப்போம். ஸோ யூ கேன் கெட் அ கைடன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட். ஸோ யூ வில் கெட் த கரியர் கவுன்சிலிங் இங்கே கரியர் கவுன்சிலிங் கொடுப்போம். ஸோ அந்த கவுன்சிலிங் அப்புறமா நீங்க என்ன அப்படின்னா யூ வில் கெட் அ ஸ்பெசிபிக் டைரக்ஷன். உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே ஸோ இந்த கரியர் நான் சூஸ் பண்ணலாம், இந்த வேலைக்கு போகலாம், இது எனக்கு சந்தோஷமாக இருக்கும், இந்த ஒரு தொழிலையும் நான் தொடங்கினா இது வந்து எனக்கு ரொம்ப கரெக்டா ஆப்டா இருக்கும், இப்போ நான் சலிச்சு போக மாட்டேன், இந்த தொழில் ரொம்ப நல்லா போகாட்டினா கூட எனக்கு அது பிடிச்சிருக்கிறதுனால என்னால் அங்கே நிற்க முடியும், நான் தொடர்ந்து நல்லா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதியும் நீங்க பெற்றுக்கொண்டு ரொம்ப ஹாப்பியா உங்களுடைய கரியரை நீங்க வந்து தொடங்கலாம், அல்லது ஏற்கனவே ஒரு கரியர்ல பிளாக்கா இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்க போகலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுடைய இன்ட்ரெஸ்டை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு எது மிக தெளிவாக சூட்டாக இருக்கும். ஓ சார் சொன்ன பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா கூட அந்த பிசினஸ் எந்த பிசினஸ் எப்படிப்பட்ட பிசினஸ் வந்து உங்களுக்கு வந்து மிக சூட்டபிளாக இருக்கும் என்பதை நீங்களே வந்து எங்களுடைய இந்த கரியர் கவுன்சிலருடைய உதவியோடு கூட நீங்களே தெரிந்து கொள்வதற்கு நீங்களே செலக்ட் செய்வதற்கு தேர்வு செய்வதற்கு உதவியான அந்த ஒரு கைடன்ஸ் இங்கே கிடைக்கும். எப்ப வேணா நீங்க என்னுடைய ஆபீஸ்க்கு வரலாம். ஸோ இந்த நான் இப்ப முதல்ல சொன்ன மாதிரியான அந்த பிரைவேட் போர்ட்டல்ஸ் பத்தியான டீடைல்ஸ் நான் இந்த ஸ்கிரீன்ல வருது, நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ncs.gov.in அப்படிங்கிறதான போர்ட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷனலைஸ்டு போர்ட்டல் அது இங்க இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன் பிரைவேட் ஜாப் tn.gov.in வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்டுடைய போர்ட்டல், அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து டிஎன் வேலை வாய்ப்பு .gov.in எம்பவர், அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ மாமூல நார்மலான எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்ல போய் ஆன்லைன்லயே பண்ணலாம், நேராகவே நீங்க பண்ணிக்கலாம். இந்த டிஎன் வேலை வாய்ப்பு .gov.in/empower ஆன்லைன்ல நீங்க நேரடியாவே பண்ணலாம் அதற்கானது. மற்றும் omcmanpower.com அப்படிங்கிறது நம்முடைய டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயே வெளிநாடுகளுக்கான வேலைகள் வருகிறது நிறைய. நம்ம கவர்மெண்ட்டே வந்து வெளிநாட்டில் உள்ள வேலைகளை இவங்க ஒரு ஏஜென்சி அரசாங்க ஒரு ஏஜென்சி வச்சு அந்த வேலை வாய்ப்பை கூட நாம் வந்து மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு ஏஜென்சி வச்சு அதன் வழியாக நாம் வெளிநாட்டில் கூட பணியை முடிச்சுக்கிறோம். அது omcmanpower.com அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுடைய கரியரில் அநேக தகவல்கள் இப்போ மேற்கொண்டு படிப்பதற்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் செய்வதற்கு கொஞ்சம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு கரியர் சர்வீசஸ் .tn.gov.in அப்படிங்கிறதான ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வாய்ப்பை இதை வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இந்த சர்வீசஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கரியர் கவுன்சிலிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஒரு பிசினஸ் தொடங்குறதா இருந்தாலும் கூட எந்த பிசினஸ் இப்போ அங்கே போனால் நீங்கள் டிஎஸ்சி போகும்போது உங்களுக்கு வந்து எந்த பிசினஸ்னா அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அதே விஷயம். ஆனால் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பிசினஸ் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அது வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்குமாங்கிறது நீங்கள் கண்டுபிடிப்பதற்காகவும் உங்களுடைய திறமை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட கவுன்சிலிங்காகவும் நீங்கள் நம்முடைய அலுவலகத்தை எப்போ வேணுமானாலும் நீங்கள் அணுகலாம். உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் விருந்தநகர் தான். இந்த இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள், இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்சிஎஸ் போர்ட்டல் மற்றும் தமிழ்நாடு போர்ட்டலில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அரசாங்கம் தருகிறதான இந்த வாய்ப்புகள் வசதிகள் எல்லாவற்றை நீங்கள் பயன்படுத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த வாய்ப்பு அளித்த தனிக்கு விலையாகும் மற்றும் ஒவ்வொரு வந்த இதில் இப்பொழுது பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அலாட். ரொம்ப எக்ஸாக்டா ரொம்ப எக்ஸலண்டா அவங்க எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கூட நீங்க நம்ம கவர்மெண்ட் இப்பேற்பட்ட திட்டங்கள்லாம் வச்சிருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆறு டைப் ஆஃப் பீப்புள் அழகா சொன்னீங்க. ஸோ மக்கள் இப்ப இன்னைக்கு அவங்க ஆரம்பிப்பாங்க நம்மளோட விருதுநகர் மாவட்டத்திலே இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்குங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். தேங்க்ஸ் அலாட் மதன் சார். அண்ட் ஃப்ரெண்ட்ஸா மதன் சார்ட்ட எது க்வெஸ்சன் நீங்க கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து கேள்விகள் மூலமாக தான் நம்ம சந்தேகங்களை தீர்க்க முடியும். ஸோ கேள்விகள் கேட்பது தயவு செஞ்சு என்ன ஆகிடும்னா சார் இது கேள்வி பண்ணுவாங்களோ தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னா நினைக்க
ஸோ தாராளமாக இதுக்கான போர்ட்டல் தான் இது, எதுவும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த போர்ட்டல் இல்லை. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கலாம். ஸோ வேற யாரும் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஏன்னா இஸ் இட் அப்ளிகபிள் ஃபார் ஆல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சேட் பாக்ஸில் மெசேஜ் போட்டிருக்காங்க. இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் மட்டுமா இல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எடுத்துக்கலாமா? ஆல் பிளேசஸ்னா நீங்க வந்து நமக்கு ஆன்லைன்ல வரலாம். நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட், நீங்க NCS போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அதுல வந்து ஒரு கவுன்சிலர் இருக்கு, அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அ கவுன்சிலர் அப்படின்னு இருக்கும். ஒரு கவுன்சிலர்கிட்ட கவுன்சிலிங்காக வந்து பண்றதுக்காக நீங்க அதுலயே வந்து விருதுநகர் ஆபீஸ் சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சேலம் ஆபீஸ் சூஸ் பண்ணுங்க. அங்க வந்து இப்போதைக்கு கவுன்சிலர் அவைலபிளா இருக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவுன்சிலர் எல்லாத்துலயுமே போஸ்ட் பண்றதுக்கு இப்பதான் இப்போ கொஞ்சம் நோட்டிபிகேஷன் TNPSC கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்னாலும் இப்போதைக்கு இந்த ரெண்டு ஆபீஸ்லயும் கவுன்சிலர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. ஸோ நீங்க அதுல வந்து ஃபைண்ட் அ கவுன்சிலர் கொடுத்து அதுல ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து அதுல நீங்க கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிஃபோன்லயே அல்லது வந்து வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நம்ம இணையதள வழியாக உங்களுக்கு வந்து அந்த தேவையான கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் கூடமே ஆன்லைன்லயே நம்ம ரன் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் அது ஈஸி தான். உங்களுக்கு ஆன்லைன்லயே கூட பண்ணிட முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்லைன்லயே நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம். ஸோ அது இருக்கு. நீங்க அந்த NCS போர்ட்டல் இருக்க NCS.gov.in அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு ஜாப் சீக்கரா ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதுல ஃபைண்ட் அ கவுன்சிலர் அப்படின்னு இருக்கும் லெஃப்ட் சைட்ல. உங்களுக்கு வேணா அதை இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட ஒரு லாகின் ஐடி. இதுல நீங்க லாகின் பண்ணிட்டு இங்க நீங்க வந்து ஜாப் சீக்கரா இருக்கிறீங்க. ஜாப் சீக்கர் இதுல போயிட்டு நீங்க வந்து இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கு ஃபைண்ட் அ கவுன்சிலர். இந்த ஃபைண்ட் அ கவுன்சிலர் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா find a counselor click website find a counselor click பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இதுல வந்து என்ன கேக்குது இது வந்து கொஞ்சம் அவேலபிள் கவுன்சிலர்ஸ் ஏரியா இல்லாத. சோ இதுல இருந்து நீங்க கேரியர் கவுன்சிலிங் சொல்லி போட்டு இங்க வந்து சிட்டி நீங்க டைப் பண்ணுங்க. விருதுநகர்னா விருதுநகர், சேலம்னா சேலம், எந்த இடத்துல உள்ளங்க அப்படிங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு இடத்துலயுமே கவுன்சிலர் வந்து அவேலபிளா இருக்கறாங்க. சோ அதனால அந்த ரெண்டையுமே சொல்றேன். நீங்க போட்டுட்டு செக் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு விருதுநகர் ஆபீஸ்ல இருக்கிற கவுன்சிலரோட அந்த டீடைலோ அந்த ஷெட்யூல் வரும் எந்த டேட்ல எல்லாம் அவங்க அவேலபிளா இருக்கறாங்க அப்படிங்க. ஸோ அது நீங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்லயே நீங்க டேட் எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் கவுன்சிலர் ஃப்ரீயா இருந்தாருன்னா உங்களோட அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு கான்டாக்ட் வரும். உங்க மொபைல் நம்பர் கவுன்சிலருக்கே வந்துடும். ஸோ அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃப்ரீயா இருக்கிற டைம் அல்லது அந்த பர்டிகுலர் ஷெட்யூலா இருக்கிற டைம்ல முடிஞ்சுன்னா உங்களுக்கே ஆன்லைன்லேயே வந்து இந்த டெஸ்ட்டுமே ரன் பண்ணிட்டு அல்லது நீங்க வந்து நீங்களாவே அந்த டெஸ்ட் உங்க வீட்டில் வச்சு ரன் பண்ணி ரிசல்ட் சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவாங்க. நீங்க பண்ணிட்டு ஸோ அந்த ரிசல்ட்டுமே வச்சுட்டு அவங்க டெலிஃபோனிக்லயே கவுன்சிலிங் பண்ணி தே வில் கிவ் யூ த கவுன்சிலிங். சூப்பர் சார். சென்னையும் போட்டிருக்காங்க. சென்னையும் வந்துட்டு நீங்க கவுன்சிலிங் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். சென்னையில இருக்கு ஒன்னு இருக்குது சென்னையில, அது கூட நீங்க எடுத்துக்கலாம். சென்னையிலயுமே இருக்குது சிஎஸ்ஐ. அங்க வந்து உங்களுக்கு சிஐஐ டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டியில நம்மளோட டிஇடி டைரக்டரேட் ஆஃப் டெக்னாலஜி அந்த டிஇடியோட கேம்பஸ்லயே இருக்கு ஒரு ஒரு ஆஃபீஸ், ஒரு மாடல் கரியர் சென்டர்ன்னு இருக்கும். நீங்க அங்க கூட நீங்க போய்க்கலாம். அங்க ரொம்ப ஃப்ரீ தான். யூ கேன் கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு வந்து டைரக்டரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அந்த அதோட மெயின் பில்டிங் கேம்பஸ் அந்த கேம்பஸ்லயே இருக்குது MCC. நீங்க அங்க போயிட்டு MCC எங்க அந்த பில்டிங் பக்கத்து பில்டிங் தான், அதுல நீங்க போயிட்டு நீங்க எடுத்துக்கலாம். அப்பது மட்டும் இல்லாம சென்னையில வந்து ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர் இருக்குது, அதுவுமே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல தான் இருக்குது. அந்த கிண்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா தான் இருக்குது. அங்க வந்து ஸ்டேட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் SCGC சொல்லுவாங்க. அங்கேயுமே கவுன்சிலர்ஸ் அவைலபிள், அங்கேயுமே இந்த டெஸ்ட்ஸ் எல்லாமே அவைலபிள். நீங்க அங்கேயுமே சேம் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே மணிகண்டன் சார், அந்த அனுஷா உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிச்சு நம்புறோம். வேற யாரும் எதுவும் க்வெஸ்சன்ஸ் கேட்க விரும்புறீங்களா? சேட் பாக்ஸ்ல போடலாம் இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணி பேசலாம்.
Thank you so much, sir. Thanks a lot. Okay, sir. Thanks. Thanks for your time. Thanks for your time. It's over to Magendran, sir, for OTA. Thanks. கடந்த 2 மணி நேரமாக பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு பயனுற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து பார்ட்டிசிபென்ட் ரொம்ப பிரமாதமா நீங்க கலந்துக்கிட்டீங்க, நல்ல சாட்ல ஆன்சர் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க புது விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் வரிசையா நம்ம ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்த காத்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் வந்துட்டு தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சிகளை நீங்க பங்கேற்கணும். ஸோ வாழ்த்துக்கள் உங்களை அனைவருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாதமா ஏற்பாடு பண்ணி பிரமாதமா பண்ணி கொடுத்த மகேந்திரன் சாருக்கும் நன்றி, தமிழா கார்த்திக்கும் நன்றி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மதன் சாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ கேன் லீவ் த ரூம் நோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் ஃப்ரெண்ட்ஸ். You can contact Vidisha, engaloda mobile number la kuduthirukom. You can contact Vidisha for any details or inquiries. Adutha programs naanga regular ah nadathikittirukom. So evening time irukum illana indha maari morning time irukum. So indha maari time varumbodhala naanga solrom. Thank you so much.